இந்த கோவிலினுடைய கீழ் பகுதி. இது மேல படி மேல ஏறினோம்னா தான் கோவில் வரும். இந்த பூமியில ஸ்பர்ஷம் பூஸ்பர்ஷம் இருக்கணுங்கிறதுக்காக இதுமாரி மூணு பூஸ்பர்ஷத்துக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. கீழேந்து மேல கரஸ்பாண்டிங்கா சுவாமி வரார். மேல கோவில் இந்த இடத்துல நாலு சன்னதிகள் இருக்கு. நான் ஒன்னும் சுவாமி எல்லாம் பிரதிஷ்ட ஆகல, மாமிய வந்து பார்த்துட்டு போறா. ஆத்தங்கரையில இருக்கு. நதி இங்க ஒரு பெரிய பில்டிங் வந்துட்டு இருக்கு. மாமிட்ட தான் கேட்கணும் அங்க என்ன வருதுன்னு. இங்க வந்து லலிதா பரமேஸ்வரி அம்பாளா. ஆ சரிங்க. சுப்பிரமணிய சுவாமி இது மகாபிரிவால். வேதவியாசர் ஆதிசங்கராச்சர் யாரு ஸ்தபதி? செல்வநாதன் ஸ்தபதியா? எந்த ஊருங்க? மெட்ராஸ் காரர். அங்க பெருசா ஒரு பில்டிங் வந்துட்டு இருக்கு. அது என்ன? வீடு கட்டுறாங்களா? குவார்டர்ஸ் மாதிரி. ஓகே. உங்களை விட்டல் மாமின்னு இப்ப எல்லாருக்கும் தெரியும். நான் சின்ன குழந்தையில பெரியவா வந்து அப்பெல்லாம் சிவிகையில வருவா. மேனால வருவா. பல்லாக்கு தூக்கின்னு வருவா. நிறைய பேர் தூக்கின்னு வருவா. என்னுடைய 7 வயசுக்குள்ளதான், 7 வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்போ பைங்காநாடுங்கிற இடத்துல இருந்தேன். ஒன்னும் தெரியாது. விவரமே தெரியாத வயசுல பெரியவா வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஆர்த்தி எடுப்பா. பெரியவா வரும்போது ஒவ்வொரு வீட்லயும் ஆர்த்தி எடுப்பா. எல்லாம் பாத்திருக்கேன். பெரியவாளை பத்தி எதுவுமே ஒன்னும் தெரியாது. அவ வர குதிரை அங்க ஒட்டகம் நிறைய அந்த மூளைக்கு மூளை கட்டிருப்பா. அப்ப பெரியவாளோட எல்லாம் வரும். ஆனா சேனைன்னு சொல்லுவாளும் யானை வரும். குழந்தையா இருந்ததுனால அதை தான் பார்க்கணும்னு தோணி தெரிஞ்சு பெரியவாளை பத்தி எதுவுமே தெரியாது அந்த வயசுல. ஆனா அது ஞாபகம் இருக்கு. பெரியவா வந்து இப்படி எட்டி எட்டி பாப்பா ஓராத்துக்கு வந்ததே அந்த இதை எட்டி எட்டி பாப்பா எல்லாத்துலயும் ஆர்த்தி எடுப்பா. அதுதான் தெரிஞ்சது. சாப்பிடுவோம் அவ்வளவுதான் தெரிஞ்சது. வேற ஒண்ணும் தெரியாது அப்போ. அதுக்கப்புறம் எப்படி கிடைச்சதுன்னாக்கா எனக்கு ஒரு 28 வயசாக இருக்கும். அப்போ ஏதோ ஒரு சங்கடமான நிலை. ஸ்திரீகளுக்கு சாதாரணமாக ஏற்படுறது தான். அவசர புத்தியும் ஸ்திரீகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. யோஜனையும் இருக்காது அதிகமாக. அப்போ என்ன தோணித்து ஏதோ கஷ்டங்கள்லாம் பெரியவாழ்ந்து போய் எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளும் சொல்லணும்னு தான். அப்படிதான் ஒன்று தான் தோணித்தேன். எனக்கு வேணும் சொல்ல. நான் அப்போ பிறந்தாத்துக்கு போயிருந்தேன். அந்த சமயம் நான் வந்து பெரியவாளை பார்க்கணும்ப்பா வாங்குவா என்ன அழிச்சின்னு போங்க அப்படின்னு. பூந்தமல்லி ரோட்ல இருந்தா கேம்ப் போட்டிருந்தா மெட்ராஸ்ல. அதுல பெரியவா வந்து அது அப்போ கூட அந்த இதெல்லாம் பார்க்கணும். எந்த இடத்துல பெரியவா இருந்தா போனா ஒரு ஓட்ட பந்தல்ல பெரியவா உட்காந்துருந்தா. நான் பெரியவா பக்கத்துல ஒரு அந்த ஓட்ட பந்தல்ல ஒரு கம்பத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் நின்னேன். மணிக்கணக்கா நின்றுருந்தேன். சின்ன சின்ன குழந்தைகள் அப்பெல்லாம் துணி கூட கட்டிக்காத குழந்தைகள்லாம் பெரியவாளை சுற்றி சுற்றி ஓடினது அந்த மணலைங்க. பெரியவா கல்கண்டு திராட்சை பழங்கள்லாம் எடுத்து எடுத்து இப்படி போடுவான். அது பொறிக்கி பொறிக்கி நம்ம காக்கா பொறிக்கி போடுற மாதிரி இப்படி போட்டுருப்பான். அதை எடுத்து எடுத்து தின்னுட்டு தின்னுட்டு சுற்றி சுற்றின்னு வந்துட்டு இருந்தது. நான் என்ன பெரியவாளை கேட்கறதுக்கு பயம். ஒன்றுமே பேசவே இல்லை. பெரியவாள்கிட்ட என்ன பேசுறதுன்னு இப்போ பிரமிப்பாக இருந்தது. பெரியவாளும் என்ன பேசலாம் என்னோட பேசவே இல்லை. இப்படின்னு அங்கே தான் பெரியவா இருந்தால் நான் இப்படி நின்றுருந்தேன். ரெண்டு காக்கம்பத்தை பிடிச்சேன்னு நின்றேன். பெரியவா நம்மளை பார்க்குறாளா எப்படி பேசியது
பேச முடியாது நம்மளால அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படின்னு பெரியவாக்கிட்ட யாரோ வந்து வாயை பொத்திண்டு ஏதோ சொன்னான் குனிஞ்சு. அப்போ பெரியவா டமார் எழுந்து நீ என் பக்கத்தால் போகிறான், நீ அமோகமாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லி போனான். இன்னொருத்தராக இருந்தால் இந்த அமோகங்கிறதுக்கு ஒரு பொருளுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டுண்டு இத்தனை இது பண்ணியிருப்பா. எனக்கு ஒன்றும் புரியல, பெரியவாளை பார்க்கவும்தான் பெரியவா சொல்லிட்டான் அவ்வளோதான் புரிஞ்சு அழிஞ்சு. அதுக்கு மேலே எனக்கு ஆனால் அதுலேருந்தே என்னுடைய லைஃப்பில் பெரிய திருப்பமாகவே இருக்கு. அமோகங்கிறதுடைய பொருள் பெரியவா வந்து அவ்வளவுதான். மாயினால் எனக்கு பெரியவா மறைச்சிட்டா எல்லாத்தையும். ஏன்னா இப்போ பெரிய குடும்பத்துக்காரியே இவளை நம்ம இது ஆட்கொள்ள முடியாது அப்படின்னுட்டு அந்த வார்த்தை மாத்திரம் சொல்ல அது மாத்திரம் கலிய காதல இன்னைக்கு ஒழிச்சிருந்தேன். எங்க மாமா எல்ஐசியில நாங்க கும்பகோணத்துல எங்க மாமியார் மாமனார் எல்லாம் இருந்தா. நான் மதுரையில இருந்தேன், மதுரையில அப்பதான் எல்ஐசி ஆச்சு. மாமா வந்து இந்துஸ்தான் கோஆபரேட்டிவ் இதுல அந்த இன்சூரன்ஸ்ல இருந்தார். எனக்கு கல்யாணம் ஆன உடனே என் பையன் பிறந்தோம், எல்ஐசி ஆச்சு அந்த வருஷம்தான். எல்ஐசி ஆன உடனே இவாளெல்லாம் மதுரையில் கொண்டு போட்டேன். நான் வந்து கொஞ்ச நாள் மாமியாரை தெரிஞ்சுட்டு அப்புறம் நான் மதுரைக்கு போயிட்டேன். அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேங்களுங்க, நான் வந்து பெரியவாளை பார்த்து எது கேட்க போறேன்னா ஒன்றும் இல்லாத அல்ப காரியம், பொறுமை இல்லாத ஒரு இது இல்லாத அந்த மாதிரி வயசு அது. எல்லாத்தையும் பொறுமா தாங்கணுங்கிறது இப்பதான் புரியுது. மலையே இடிஞ்சு விழுந்தாலும் ஸ்திரீகள் மௌனமா இருக்கணுங்கிறது இப்பதான் புரியுது. பகவான் பார்த்து பாருன்னு ஒரு விஷயத்த போட்டுட்டோம்னா நிச்சயமா அவன் பார்த்துப்பான். இதெல்லாம் அல்ப சமாச்சாரம் பெரியவாட்ட கொண்டு போனமே நம்ப அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா பெரியவாளை கிட்ட பேசவும் இல்லை. நல்ல காலம் நானும் பேசல, பெரியவாளும் பேசல. என்னுடைய அந்தராத்மா புரிஞ்சின்றாளா பெரியவா, இல்ல பூர்வ ஜென்மாந்திரத்தை புரிஞ்சின்றாளா தெரியல, நீ அமோகமா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த அமோகம்ங்கிறதுக்கு அது எவ்வளோ பெரிய வார்த்தைங்கிறது கூட அப்போ என் ஞானம் இல்லை எனக்கு. இப்போ தோன்றது முழு பெரியவா முழுசாக நமக்கு அப்போ வந்து இது பண்ணியிருக்கா, அப்போவே ஆட்கொண்டு நம்மளை முழு ஆசீர்வாதமாக பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இப்போ புரியுது. இப்போ தான் எனக்கு அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு என்னுடைய 28 வயசுங்கிறத 71 72 இருக்கும். அப்புறம் நான் வந்து எங்கள் நாத்தனார் பாம்பே ஸ்ரீனிவாசன் ஆத்துக்காரர், இந்த மத்தூர் சாமிகள் தெரியுங்களா? மத்து எங்களுடைய அவர் பூராசிரம தாயார் தகப்பனா எங்கள் நாத்தனார் தாயார். ஸ்ரீனிவாச மாமா எனக்கு நாத்தனார் ஆத்துக்காரர். அவன் எப்போ பார்த்தாலும் பெரியவாட்டே தெரியும், ராஜேஸ்வரி. அவன் எல்லாரும் எங்கள் நாத்தனார் சொந்த நாத்தனார் பெரியவாட்டே தான். மத்தூர் சாமியில அவர் நிறைய நிறைய சொல்லியிருக்காரு எனக்கு, நிறைய தியாகம். அப்பா எங்கள் நாத்தனார் இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், எல்லாம் கிட்ட ஒரே வயசாக இருக்கிறதுனால பெரியவாட்டை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து பெரியவாளுடைய வைபவங்கள்லாம் எனக்கு சொல்லுவா. சொல்கிற போது எனக்கு ரொம்ப ஆவலை தூண்டி விட்டா, எங்கேயோ உள்ளுக்குள்ளே இருந்ததை கிளப்பி விடுற மாதிரி எங்கள் நாத்தனார். ஆமாம் ஆமாம், நான் வந்து பெரியவாட்ட போகிறது, அவள் பிக்ஷாவந்தனம் பண்ணினது, பெரியவாளோட எப்படி எப்படி வாழ்க்கையெல்லாம் அனுகிரகம் பண்ணா, ஒவ்வொருத்தருக்கும் நடந்த சம்பவங்கள் மடத்தில், மடத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா இவாள்லாம் வாசலில் வந்தால் பாப்பாவை வழிஞ்சு போயெல்லாம் பண்ணி பழக்கம் தெரியல. எனக்கு வந்து உடனே பெரியவாளை பார்க்கணும், பெரியவாளை பார்க்கணுன்னு ஒரு ரொம்ப பெரிய ஆர்வம் வந்துட்டு. நான் எப்படி பெரியவாளை பார்ப்பேன், இவாள்லாம் மடத்துக்கெல்லாம் போகிற வழக்கமே இல்லையே. எங்கள் குடும்பத்துக்கே அவள் வந்தப்புறம் தான் மடத்து சமாச்சாரமே தெரிய ஆரம்பிச்சுது. எங்கள் நாத்தனார்த்துக்காரர் வந்தப்புறந்தான். அப்போ எங்கள் நாத்தனார் அங்கே அவளோட போயிட்டு வந்ததுனால எல்லா விஷயமும் எனக்கு சொல்லியிருந்தா. பெரியவா வந்து நான் எப்படி பார்ப்பேன், பெரியவாளை நான் எப்படி பார்ப்பேன், இவாள்லாம் வந்து பழக்க வழக்கத்திலேயே வச்சுக்கலையே அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரியவாளே அனுபவம் பண்ணுவா, நீங்கள் எனக்கெல்லாம் கவலைப்படுறீங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னால. ஆமாம், உங்கள்கிட்ட அவ்வளோ ஆர்வமாக பெரியவாள்கிட்ட நீங்கள் நினச்சின்னா பெரியவா தானே உங்கள்கிட்ட உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னா கேட்டுன்னா எங்கள் நாத்தனார் ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போனப்புறம் பெரியவா இப்படி காலம்பரம் ஒரு மூணு மணி தான் இருக்கும், சிபிகையில் வந்து இறங்குறான் பெரியவா. இறங்கி நேர வேகம் அந்த வேகம் நட வேகமாக தா கூட தாவாரம் போடலாம் வேகமாக வந்தா. பெரியவாளோட ஒரு எவ்வளோ ஸ்திரீ வந்தா, 34-35 வயசுக்குள்ளே தான் இருக்கும். தெலுங்கு கட்டு கட்டியிருந்தா, நம்ம கட்டு கட்டிக்கல, வெள்ளை புடவை கட்டின்னு இருந்தா.
தெரியவா வந்திருக்கா. இவா யார் தெரியலையே யார் சொன்னா ஆதிசங்கர் தாயார். ஆதிசங்கர் தாயாருன்னு அந்த ஒலிக்கிறது எனக்கு. அவ ஒழிச்சது ஆஹா பெரியவா அப்படின்னா ஆதிசங்கர் தான் அப்படின்னு அதுக்குள்ளேயே ஒரே நாடகமாக நடக்கிறது உள்ள. ஆதிசங்கர் தான் பெரியவா அப்படின்ட்டு உடனே வந்தா ரொம்ப தாபப்பட்டுக்காத ஒரு மோர்ஞ்சாதம் போடேன் போறோம் அப்படின்ட்டா பெரியவா. ரொம்ப தாபப்பட்டுக்காத மோர்ஞ்சாதம் போட போறேன்ட்டா அப்படி முடிச்சுன்ட்டேன். அப்புறம் நான் பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர் போனதுலேருந்து தான் எனக்கு பெரியவாளுடைய இது நிறைய கிடைக்க ஆரம்பிச்சுது. பெரியவா என்ன எங்கள் மாமாவும் அப்ஜெக்ஷன் ஒன்றும் பண்ணலை. பெரியவாளை பார்க்கணுன்னா அப்ஜெக்ஷன் பண்ணலை. அப்பப்போ எங்கள் நாத்தனாத்துக்காரவாள்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே நான் உபதேசம் பண்ணிட்டு இருந்தாலே பெரியவாளை பற்றி. அதனால் பெரியவாள்கிட்ட இப்போது பிக்ஷா வந்து நான் ஆரம்பிச்சுது ஒரு பத்து வருஷ காலம். பத்து வருஷ காலம்னா பெங்களூரில் இருக்கும்போது. ஆமாம் பெங்களூரில் இருக்கும்போது தான் குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியவாட்டை தான் போன போடணுன்னு ஹைதராபாத்தில் பெரியவா மூணு பெரியவான்னு சேர்ந்துருந்தாலே. அப்போ எங்கள் நாத்தனார் பிள்ளைக்கும் போன போட்டால் நடராஜனுக்கு அவன் தியாகராஜனுக்கும் அப்போ தான் போனலா ரெண்டு பேருக்கு மட்டும். அப்புறம் எங்கம்மா அவள் வந்து ரிக்வேதி நாங்கள் யஜுர்வேதம். எங்கள் மாமா எங்கள் மாமியாருடைய தம்பி பிள்ளைகள் ரெண்டு குழந்தைகள் அவள் சாமவேதம். பூனல் போட்டு பூனல் போட்டு அப்படின்னா பெரியவா வந்து நின்னான் வந்து இன்னைக்கு மூணு வேதம் இங்கே வந்திருக்கா அப்படின்னு மூணு வேதம் இங்கே வந்துருக்கா அப்படின்ட்டு அது அனுபவம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி பெரியவாளை பார்க்கணும் பார்க்கணும்னா எங்கள் மாமா வந்து மாட்டேன் போனேன். இந்த சமயத்தில் நீங்கள் நேராக பெரியவாட்ட பேசியிருக்கீங்களா? நிறைய பேசியிருக்கேன் நிறைய நான் நிறையவே பேசியிருக்கேன். அது எனக்கு எப்படின்னா பெரியவாள் வந்து அந்நியமாக தெரியாது. என் தாய் மாதிரி தோணும். எங்கள் அம்மா மாதிரி தோணும். அந்த ஃபீலிங் வந்துருக்கு. ஆமாம் அம்மா மாதிரி தோணும். வேறு யாருக்குனாலும் எல்லாத்தையும் பயம்தான் எனக்கு. என்ன பேசியிருக்கீங்க? எல்லாமே பேசுவேன். என்ன பேசுவேன்னா என்ன சொல்லுங்க எல்லாம் நிறைய பேசுவேன். என்ன பேசணுன்ட்டு பிக்ஷா வந்தனும் வந்து வைகாசி அனுஷத்தில் தான் பண்ணுறது வழக்கம். அனுஷத்தன்னைக்கு நான் அங்கே தான் இருப்பேன். வைகாசி அனுஷத்தில் பிக்ஷா வந்து பண்ணுவேன். அப்போ வந்து எங்கள் மாமாவும் வருவார் ரெண்டு பேருமா தான். அப்போது பெரியவா என்ன பண்ணுவா பிக்ஷா வந்தனெலாம் பண்ணின தரிசனம் எல்லோரும் கொடுத்துன்னு கூட பழங்கள்லாம் தான் எடுத்து வச்சுப்பா கூட கூடையாக பழத்தை எடுத்து வச்சுப்பா பக்கத்தில் உள்ள விடாத வச்சுப்பா. நீ போகிறத இதெல்லாம் கொண்டு போய் நான் அந்த ஏனா தூர்ணும் அங்கே பாடசாலை இருந்து இல்லையா அந்த பாடசாலை குழந்தைகளை நான் மடத்தில் சாப்பிட மாட்டேன். மக்கா மடத்தில் சாப்பிட மாட்டேன். அங்கே போய் குழந்தைகளுக்கு தீர்த்தம் போட்டு அங்கே அவளுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே மடத்தில் அங்கே தான் சாப்பிடுவேன். அதனால பெரியவா என்ன பண்ணுவா அந்த பழங்கள்லாம் தங்கிட்ட வச்சுருந்து இதெல்லாம் எடுத்துன்னு போ குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்பா. அப்புறம் வந்து பட்சணங்கள் ஏதாவது பண்ணுவேன்னா நீயே உன் கையால் கொடு குழந்தைகளுக்கு அப்படின்பா. ஒரு தடவை பெரியவா பூஜை கட்டில் உட்காந்துருந்தா குழந்தையெல்லாம் பரீட்சை கொடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு வந்திருந்தா இந்த பர்றா நீங்கள்லாம் பரீட்சை கொடுத்துருந்துக்குன்னு என்ன கொண்டுருக்க உங்களுக்கு ஸ்வீட் வந்துருக்கடா ஸ்வீட்டு அப்படின்னா உங்கள் கையால் கொடு அப்படி. உங்களை என்னன்னு கூப்பிடுவா பெரியவா? என்னை வந்து அப்போல்லாம் பேச்சில் யார் என்ன எந்த கோத்திரம் எங்கேருந்து வந்ததுன்னு அதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டேன். எனக்கு பெரியவாட்டேன்னா இந்த ஒரு ஜென்மத்து தொடர்பு மாதிரி தோணாது. ரொம்ப ஒரு அம்மா கிட்ட பேச மாதிரி அந்த சலுகையாக இருந்தேன். இந்த குல்பர்காவில் பெரியவா இருந்தபோது நான் வந்து ராமாயணம் மூலபாராயணம் பண்ணேன். அது பெரிய ஒரு அதிசயம் சம்பவம். எனக்கு சம்ஸ்கிருத நாலேஜ் அப்போ கிடையாது. அம்பாளுடைய இது எடுத்துண்டாக்க சம்ஸ்கிருதம் வரும்னு ஒரு மனசுக்குள்ள. அப்போ வந்து செங்கல்பட்டு தீட்சதன் கேள்விப்பட்டுக்கலாம். இப்போ சுப்பிரமணிய தீட்சதர் இருக்கார் இல்லையா கதை பண்ணியிருக்காரு. அவர் தகப்பனார் பேர் செங்கல்பட்டு தீட்சதன் பேர். அவர் படைச்சாலை வந்தியாராக இருந்தார். இவர் ஏதோ கதைக்காக அங்கே வந்திருந்தார். எனக்கு வந்து அம்பாள் உபதேசம் எடுத்துக்கணும்னு நான் இவர்கிட்ட சொன்னேன். என் தகப்பனார் பெரிய அம்பாள் இது அவர்கிட்ட வாங்க ஒரு அவர் படைச்சாலை வாத்தியார் வேதத்துலேயும் கரை கண்டவர். நம்ம மடத்துக்கு அப்போ அவர் ஆஸ்தான வித்வானாக இருந்தார். அவர் ஏஷியன் போனார் என்ன அவர் போவா போவான்னு ஒரு பத்து தடவை அழிஞ்சு அழிஞ்சு அழிஞ்சிட்டு அப்புறம் எங்கே உங்கள் ஆத்துக்காரே அழிச்சுன்னு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னார். இன்னொன்று எங்களுக்கு எடுத்த உடனே பெருசாக எடுத்து வச்சார். நான் அப்போ சேட்டேன் என்னால் தாங்க முடியுமா இதை? நான் சாதாரணமாக ஏதாவது அம்பாள் எனக்கு எதுக்கு வரையன்னு கேட்டார். எனக்கு ராமாயணம் படிக்கணும் எனக்கு சம்ஸ்கிருதம் வராது அதிகமாக அக்ஷரங்கள்லாம் தெரியும் அப்படின்னு அவர் உபதேசம் அம்பாள் உபதேசம் பண்ணினார். நவராத்திரி அன்னைக்கு முதல்ல அங்கே இருந்தேன்.
பத்து நாளும் இங்கே இருந்துட்டு போ, என் அம்பாள்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு இருக்கேன் போ அப்படின்னு சொன்னார். எனக்கு இல்லை, ராமனை விட்டுட்டு வந்திருக்கேன் ஊரில், அவனுக்கு பூஜை பண்ணாமல் பத்து நாளும் அது எனக்கு முடியலையே, என்னால் இருக்க என்னால் அது தாங்கவே முடியாது அப்படின்னு. ராமனுக்கு விட்டுட்டு நான் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அவர் அழுதுட்டார். அவர் ஏதனா கராங்குலின கொத் பண்ண நாராயண திசாக்கிருத்தே நமகா, நாராயணன் வேற ராமன் வேற இல்லை, எல்லாம் அம்பாளுடைய நகைக்கணிலேருந்து வந்திருக்கா, அதனால நீ இங்கே இருக்கலாம், தாராளமாக இங்கே இருக்கலாம், இங்கே இருந்தாலே ராமனுக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னார். அது என்னுடைய அஜ்ஞானம், அது தோணலை. அவர் சொன்னதும் இல்லை இல்லை, எனக்கு அந்த ராமன் தான் போகணும், அங்கே தான் போகணும் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அப்போ அவர் கண்ணில் ஜலம் வந்துட்டு, நீ வந்து இவ்வளவு ஏகாகிர சித்தத்தோடு நீ இருக்கியே, அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா, நீ போயிட்டு வான்னு எனக்கு பிரசாதங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அங்கே போனாக்க ராமாயணம் ஏழு காண்டமும் போஸ்டில் வந்திருக்கு எனக்கு. ராமாயணம் படிக்கணும் அப்படின்னு நான் சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும், பெரியவா அம்பாளுடைய அனுகிரகம் வேணும்னு போனேன். ராமாயணம் ஏழு காண்டம் வந்துடுது போஸ்டில். எங்கள் மச்சினர் ஏதோ 150 ரூபா பணம் கட்டினாராக இருக்கோம். அப்போ வந்து இந்த ராமசுவாமியர் புஸ்தகம்னு ஒரு ஏழு வால்யூம், அது அது வந்து அவர் மன்னி படிப்பா அப்படின்னு மன்னிக்காக அனுப்பிச்சிருந்தேன். கரெக்டாக அது வந்து இந்த ஆனந்தமாக இருந்தது. அந்த ராமாயண தட்டுக்கு வர மாதிரி இப்படி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சாராளமாக படிக்க வந்துடுத்து, அது தானாக வந்துடுத்து. அப்புறம் ராமாயணம் படிக்கிற போது இவா குழந்தைகள்லாம் அனுப்பிச்சுட்டு நான் அப்புறம் நைவேத்தியம் வச்சு அப்புறம் நான் கண்டா 2 மணியோ 3 மணியோ புது வச்சுதானே, ஒரு தடவை சம்ஸ்கிருதத்தில் படிப்பேன், ஒரு தடவை சேர்த்து படிப்பேன் பதம் பதமாக படிப்பேன், ஒரு தடவை தமிழில் சேர்த்து படிப்பேன், அது மனசுக்கு வர மாதிரி. அந்த ராமாயணத்தை நான் 3 வருஷம் முடித்தேன். அதில் தான் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வந்தது அப்படின்ட்டு. மழை இல்லை அங்கேதான். அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு உபதேச குருவுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். ஒரு ராமாயணம் வச்சாக்கா மழை பெய்யுமா, இந்த மாதிரி மழையே இல்லை 3 வருஷம், இப்படி மாடுலாம் அப்போ ரொம்ப இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ரொம்ப சேதமாக இருந்தது, மாடெல்லாம் ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்தது, ஜனங்களுக்கும் கஷ்டம். அதனால நீ வந்து 4 பேர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணு, நான் யாரை வச்சா பண்ணணும்னு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் மாமா வந்தது இந்த மாதிரி அவர் சொன்னாருன்னு. நான் தஞ்சாவூரில் இருக்கேன், இங்கே நீ என்னம்மா பண்ணுவே, எப்படி பண்ண முடியுது, இல்லை நீங்கள் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் நடக்கும் எப்படியும் அப்படின்னு சொன்னேன். உடனே மாமா அதுக்கு அனுகூலமாக பத்திரிக்கை போட்டால் இதுபட்டார், அங்கே எல்ஐசி காலனியில் இருக்கிறவா எல்லாருமா சேர்ந்துட்டு ஒரு பிள்ளையார் கோவில், சின்ன பிள்ளையார் கோவில், அப்படியே ரோட்லேயே பந்தல் போட்டு நடந்தது. அரியூர் சுப்பிரமணிய கணபாடுகள்னு வந்து பண்ணார். அவர் அனுப்பிச்சிருந்தார், அவர் வந்து கதை பண்ணினார். 8 நாள் ஆச்சு, 9வது நாள் கதை முடிஞ்சு அவர் ஊருக்கு போகணும், மழையே பெய்யலை. மழையே பெய்யலன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ராமாயணம் மழை பெய்யலன்னு வச்சிருக்காவா, இந்த இடம் எல்லையை விட்டு தாண்டதுக்குள்ள மழை பெய்யலைனாக்க பக்தி பொய், ராமாயணமும் பொய். நான் நினச்சிக்க வேண்டியதான், சத்தியமாக பண்ணுறேன், நான் இனிமேல் இந்த ராமாயணத்தை தொடமாட்டேன், இந்த மேலே இந்த மாதிரி மேடையில் ஏற போகிறதில்ல அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு திக்குன்னு ஆயிடுத்து, இந்த மாதிரி அவரை சொல்ல போகிறார் நான் நினைக்கவே இல்லை. பிரவச்சனத்திலே சொல்லிட்டாரா? பிரவச்சனத்திலே சொல்கிறார் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எங்கே இருந்துதான் அவர் அவர் வண்டி வரவழிச்சாச்சு, அவர் ஏற போகிறார். எங்கேருந்து தான் ஒரு முழக்க கூட்டம் சேர்ந்துன்னு தெரியல, ஒரே இருட்டு, கரு கரு கருக்குன்னு மழை வரப்போறதுங்கிற ஒரு அடாலயமே இல்லாத சமயத்தில் கரு கரு கருக்குன்னு ஒரு மேலே சுட்டு ஒரு மேக கூட்டம் இருட்டு, அப்படி ஒரு மழை கொட்டு கொட்டுன்னு கூரை பித்து கொட்டுன மாதிரி 1 கிலோமீட்டர் கொட்டுது அந்த அந்த சுற்றி வர 1 கிலோமீட்டருக்கு ராமாயண சத் அப்படின்னு நிரூபணம் ஆச்சு அந்த இடத்துல. நான் உடனே சுவாமிகிட்ட போய் அழறேன், ராமா நீ நீ பொய்யல, நீ பொய்யல ராமா நீ சத்தியம், ராமா நீ சத்தியம் அப்படின்ட்டு. அது இப்படி காட்டினியே எனக்கு, நீ காட்டினியே எனக்கு காட்டி கொடுத்தே ராமா அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது இந்த கலியில். அதுக்கப்புறம் நிறைய அதிசயம் பண்ணி எப்படி பகவான் பெரியவா எப்போ வந்தா? பெரியவா வந்து 77லேருந்து ஆரம்பம். அதுக்கு முன்னாடியே நான் தஞ்சாவூர்ல இருக்கிற போதே, நான் தஞ்சாவூருக்கு அப்புறம் திருச்சியில வந்து ராமாயணம் படிக்க ஆரம்பிச்ச போதே இந்த மழை பெஞ்ச அப்புறம் எனக்கு இதுல ரொம்ப தீவிரமான ஒரு இது வந்துடுத்து இந்த ராமாயணத்துல. அப்ப நான் வந்து சொன்னேன் எங்க மாமாட்ட, ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணா என்னன்னா. நம்ம ஆக்சுவலி நான் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் மாமி அடிக்கடி. அப்படின்னா என்ன சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்? என்ன பண்ணுவா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னாக்க? வெறும ராமாயணம் படிக்கிறதுக்கும் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கும் வித்தியாசம் உண்டா? ராமாயணம் 108 பேர் பாராயணம் பண்ணணும்,
அதுக்கு அங்கமா வந்து சதுர்வேத பாராயணம் இருக்கணும், கீத பாராயணம் இருக்கணும், அந்த தெய்வ சம்பந்தமானது எல்லாமே அதுல இருக்கணும். அதுக்கப்புறம் ஹோமங்கள்லாம் உண்டு. ராமசடாட்சரி ஹோமம், கணபதி ஹோமத்துல இருந்து ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் ஹோமம் பண்ணுவார். பெரியவா ஏற்பாடு பண்ணி வடையிலிப்பை குமாரசாமி தீட்சருங்கிற அனுப்பிச்சிருந்தா பெரியவா. அதெல்லாம் பெரிய கதை, பெரிய கதை. எங்க பண்ணல நீங்க? பெங்களூர் பேலஸ், குண்டஹள்ளி பேலஸ்ல. பேலஸ் கிரவுண்ட்ஸ், பெரிய பேலஸ் பெங்களூர்ல இருக்கு. அதுலயே தான் பண்ணிட்டு ஒரு ராமராஜ பட்டாபிஷேகம். அது எவ்வளவு நாள் நடக்கும்? 13 நாள் நடந்தது. 13 நாளைக்கு சொல்லுங்க. அந்த பெரியவாள்கிட்ட போய் கேட்டல நீங்க பண்ணணும். ஆமா, அப்ப நம்ம பெரியவாட்ட, பெரியவா நம்ம பத்திர ராமன் வச்சுன்னு ஆராதனை பண்றோம்னா எனக்கு வந்து சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எப்படி என்னங்கறதே தெரியல. நீங்க கேக்குற மாதிரியே நானும் கேட்டேன். சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னா என்னன்னு தெரியல, ஆனா அதை படிச்சப்பறம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நீ என்ன பண்றேன்னா இதுக்கெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லி ஏற்பாடு பண்ணுவா, அதை எப்படி நடத்தணுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னா பெரியவா குல்பர்கால. அதே மாதிரி 2-3 வருஷம் எடுத்து அங்க எங்க சுத்தி அலைஞ்சு அப்படி பாக்குறது போது அப்புறம் பெரியவா கிட்ட போனேன். பெரியவா அது மாதிரி இந்த வருஷம் பண்ணிடலாமே என்ன, ஏன்னாக்க அது வந்து வசந்த காலத்துல தான் பண்ணணும், இது உத்தராயணத்துல பண்ணணும், தட்சிணாயணத்துல பண்ணக்கூடாது அப்படின்னா. பெரியா 1 மாசம்தான் இருக்கு, அந்த உத்தராயணம் போறதுக்கும் 1 மாசம்தான் இருந்தது. பெரியவான காசிக்கு அவன் போயிருக்கான், அவங்ககிட்ட போய் கேட்டுவா எப்படி பண்ணும் ஆரம்பிச்சு பண்ணணும் கேட்டுவா அப்படின்னா. புது பெரியவா காசிக்கு போயிருக்கா, காசியில இருக்கா. அப்ப ராமநவமி உற்சவம் நடந்துட்டு இருந்தது, வசந்த நவராத்திரி வாங்க. சரின்ட்டு காசிக்கு போனோம்னா நான் உடனே காசிக்கு எப்படி கிளம்புறது, எனக்கு நாகலட்சுமி ரொம்ப ஃப்ரெண்டு பெங்களூர்ல. பாம்பே நாகலட்சுமி இல்லையே? ஆஹா, சரி. இவா வந்து பர்மா ஷெல் வச்சிருந்தாரு. அவ வந்து என்ன பண்ணா, சுந்தரேசன் ரயில்வேல போய் போஸ்ட்ல இருந்த பெங்களூர்ல இருந்த பெங்களூர்ல இருக்காரு, நம்ம புதுக்கோட்டை ராஜமாமியோட பையன். அதெல்லாம் தெரியாது எனக்கு, யாராவது பையன்னு தெரியாது. அவர்கிட்ட ஐஷின் போனா, நாளைக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்கணும் பெரியவா சொல்லியிருக்கா, காசிக்கு போயிட்டு சொல்லிருக்கா அப்படின்னு. உடனே இமீடியட்டா ஒரு இது போட்டு எனக்கும் என் பிள்ளைக்கும் டிக்கெட் வாங்கி இது பண்ணிட்டாரு. உடனே போயிட்டேன் காசிக்கு போறதுன்னா, வரும் நாளைக்கு காசிக்கு. அதான் பெரியவா எப்படி பண்றாங்கன்னு அது சொல்ல முடியாது. காசிக்கு போய் அவளை போய் பார்த்து இந்த மாதிரி பெரியவா சொன்னா வந்திருக்கேன் அப்படிங்கிறேன், நான் இத்தனை தூரத்துலேருந்து நான் என்ன பண்ண முடியும், நீ திருப்பி போ அங்க பெரியவாளே பண்ணிருப்பா உனக்கு, அவங்க பெரியவாளே உனக்கு ஏற்பாடு பண்ணுவா போ அப்படின்ட்டா. அப்படியே சொன்னேன். திருப்பி நான் என்ன பண்ணேன், டெல்லியில 1 நாள் 2 நாள் இருந்துட்டு கங்கா ஸ்நானம்லாம் முடிச்சிருந்து வந்தேன். ராமநவமி வந்துருத்தோ அதுக்குள்ள, ராமநவமி வந்துருத்தோ. ராமநவமி அன்னைக்கு நான் வந்து ரயில்ல வந்துட்டு இருக்கேன், வந்து இறங்குறேன். அன்னைக்கு 1.5 மணி நேரம் வண்டி வேற லேட்டு, டெல்லி வண்டி பச்சை பல்லே தைக்கல, பல்லே தைக்கல, ஒண்ணுமே பண்ணல. ராமநாமம் தான் உள்ள ஓடின்னு இருக்கு, அவ்வளவுதான். ராம் 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 ராம்னு உள்ள ஓடி இருக்க வழி வாயை தரகல பல்லதுக்க. என் பையன் என்ன துணைக்கு வந்தானா, ஐயோ இன்னுமே உன்னோட சுத்தம் உன்னோட சுத்த முடியாதுமான்ட்டு விட்டா போறோம், விட்டா போறோன்னு புரட்டூர்ல என் பெரிய பிள்ளைன்னா பெங்களூர்ல என்ன அங்க போயிட்டான். நான் மாட்டுக்கும் நான் மாத்திரம் பஸ் ஏறி சங்காஞ்சிபுரம் வந்துட்டேன் 2:30. அப்ப பெரியவா தரிசனம் கொடுத்துருந்தா, கொடுத்துட்டு டபக்குன்னு நான் போற சமயத்துல உள்ளு பின்பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் பட்டாபி பெரியவாட்ட சந்திரா வாழ்லாம் இருந்தா இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி புது பெரியவா பெரியவா பார்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டா, பெரியவா பார்த்துப்பா நீ போ இங்க இருந்தா நான் என்ன பண்ண போறேன், என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு. நீங்க என்ன பண்ற, அவன் சொன்னா மூஞ்சி எதுவும் இதுவா இருக்கு, அப்படியே சவ சவ சவன்னு. நான் வெய்ய காலம் பட்னி பல்லு கூட தைக்கல, அதனால பெரியவா பாட்ட சாப்பிட்ட பானகம் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஐயோ நான் பல்லு கூட தைக்கல, ஒண்ணு பண்ணல, ஜவ பண்ணல, சாணம் பண்ணல, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். பெரியவா பண்ணலாம் பல்லு தைச்சிருந்தான்னு சரி பல்ல தைச்சிட்டு வாங்க, சாணம் எல்லாம் வேண்டாம், சுமஞ்சலிகளுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, அதனால நீங்க இல்லைன்னா உங்களுக்கு மொம்ம வச்சு போயிட்டு விழுந்துருவாயில் போல இருக்கேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லி அவன் என்ன அதட்டவே அதட்டினான். சரி அவன் அவ்வளவு தூரம் சொல்றான்னுட்டு பல்ல தைச்சிட்டு வந்துட்டு அந்த பானகம் அப்படி அமிர்தமா இருந்தது. உயிரை கொடுத்ததுன்னா உயிரை கொடுத்தது அந்த பானகம், பெரியவா கல்கண்டு பானகம் சாப்பிட்டு நீங்க கொல்லாச்சத்திரத்துல போய் படுத்துட்டு வெடிக்காலம் புறப்பட்டு இங்க வந்துருங்க அப்படின்னு. சரி நான் உடனே கொல்லாச்சத்துக்கு போயிட்டு அன்னைக்கு தான் ஏன் ராமநவமி ஏகாதசி, கொல்லாச்சத்துல போய் படுத்துட்டு வெடிக்காலம் என்னென்று வந்தா பெரியவா தச்சான், மாமி பெங்களூர் மாமியை சீக்கிரம் வாங்கோ, பெங்களூர் மாமியை சீக்கிரம் வாங்கோ. கூட்டான் போனேன், போனேன் கையில ஒன்னும் எடுத்துன்னு போகல, ஒரு காலம் நான் அழியாச்சேன்னுட்டு போயிருக்கேன்.
குளிக்க கூட இல்லை. அப்போ அப்போ என்னாச்சுனாக்கா, பெரியவா வந்து பெரியவாட்ட போனாளா, பெரியவா நல்லா காது வச்சுன்னு கேட்குறா. அங்கே புது பெரியவா வந்து பெரியவா சொல்லு, பெரியவாளே பார்த்துப்பா நீ போன்ட்டாலாம், இவ்வளோ ரொம்ப சீக்கிரத்தில் வர போகிறதுனால என்னால் இப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பெரியவா உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவா அப்படின்னு போ அப்படின்ட்டாலாம் வந்துட்டா. அப்படியா அப்படியா அப்படின்னா உடனே பெரியவா என்ன பண்ணா, யாரையும் ஒத்தரை ஒத்தக்கால அப்படி கூப்பிட்டார். யாரையும் ஒரு ராஜாபாவா ஒரு மனுஷர் வந்து நின்னார். நின்னதே இவா பெங்களூர்ல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண, சீதாராம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணுறான், நீ போய் பண்ணி வச்சுட்டு வா அப்படின்னா. அவர் அப்படியே வள வளர்த்து போயிட்டார். ஏன்னா அந்த என்ன இதோ பிரம்மேந்த மடன் ஒன்று இருக்கேன், உபநிஷத் பிரம்மேந்த இருக்கு இல்லையா, அதுல 9 நாளும் கலச ஸ்தாபனம் பண்ணி அங்க பாதுகை இருக்கு இல்லையா, ராம பாதுகை ஒண்ணு இருக்கு, பூஜை பண்ணிட்டு அவர் பெரியவாளுக்கு தீர்த்தம் கொண்டு வச்சிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு பெரியவாளுக்கு ஸ்நானத்துக்கு. பெரியவா அதை ஆசனம் பண்ணிட்டு வச்சிருக்கா பத்திரமா, நான் வரப்போறேன் அப்படின்னு பெரியவா அதை வச்சிருக்கா. நான் வந்து வந்து என்ன இப்போ இப்போ இந்த மாதிரி இதில் தீர்த்தம் இருக்கு, அவளுக்கு கொண்டு போய் இதில் அபிஷேகம் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா என்கிட்ட வா, எல்லாம் வட்ட விலை விஷயங்கள்லாம் கேட்டுட்டு எங்கிட்ட வா அப்படின்னு இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல கேட்டு அப்படின்னா. சரின்ட்டு அவர் என்னன்னா, எல்லாம் எங்கள் காலத்தில் இந்த மாதிரி குழந்தை இவமே ராமன் தான், எங்களுக்கு இத்தனை வருஷமா 500 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ராமன் வச்சு நாராயணன் பண்ணுறோம், நான் எனக்கு ராமாயணம் பாராயணம் பண்ணதே எனக்கு இப்போ சாமராஜ பட்டாபிஷம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பெரியவாளை போய் கேட்டேன், பெரியவா வந்து குல்பர்காவில் இருந்தப்போ நீங்கள் எல்லாம் பண்ணிவிடுவா, நான் உனக்கு எப்படி யாரை வச்சு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்புறம்னு சொன்னேன். அதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவன்டா எல்லா கதையும் சொல்லியே அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட காசிக்கு போயிட்டு நான் போனாக்கா அவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டார், நான் இங்கே வந்தேன். அவர் என்னன்னா, நான் வந்து தீர்த்தம் கொண்டு வந்துட்டு எனக்கு அவசர வேலை, எப்போ பார்த்தாலும் அவர் அவசரம் எங்கேயோ சுற்றி நிற்பார், அவசர வேலையாக இருந்தது போயிட்டு வருவோம்னாக்கா அவர் பதிலே சொல்லாத உள்ள போயிட்டார். பெரியவா நேற்றுக்கே பதிலே சொல்லாத உள்ள போயிட்டார், அவகிட்ட உத்தரவு வாங்கிக்காத நம்ம வெளியில் வர முடியாது அங்கேருந்து. அதனால அவர் மறுநாளுக்கு இன்னைக்கு என்ன நினைச்சிருந்தேன் தெரியுமா, பெரியவா உத்தரவு வாங்கிக்கிறேன் வரேன்ட்டு போயிடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுக்க போறான்னு பெரியவா நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு. இந்த பெரியவா வந்து அந்த தீர்க்கதரிசி, அதுல பெரியவாளுக்கு மாதிரி எப்படி எப்படியோலாம் வருது மனசுல, எப்படி பெரியவா இப்படி நான் வரப்போறேன்னு தெரிஞ்சு இந்த தீர்த்தத்தை வச்சிருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணினாலே அனுகிரகம் பண்ணினாலே. அப்புறம் அவர் அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து உங்களுக்கு அபிஷேகம் பண்ணாரா? அதுக்காக தான் 2 நாள் குளிக்க விடாம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அதிசயங்களா நடந்தது. அப்பதான் சாம்ராஜ்ய பட்டாளத்துக்கு அப்படி இப்படி அலைஞ்சு தெரிஞ்சு ஏதோ பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு கமிட்டி போட்டுட்டோம் பெங்களூர்ல இதுக்காக. அவளுக்குலாம் என்னன்னா, கர்நாடகால இவ்வளவு பெரிய காரியம், காரியம்னா பிரம்மாண்டமான காரியம், அதனால சிங்கேரி சுவாமியில வச்சுன்னு பண்ணணும்னு அவளுக்கு. அவ என்னை கேட்டா இந்த சிங்கேரி சுவாமியில வச்சுணும். நான் சொன்னேன், சிங்கேரி சுவாமிகள் எனக்கு வேண்டாங்கிறது இல்லையா, அவரும் வேணுங்கிறவர் தான், ஆனால் மகா பெரிவாளை விட்டுட்டு நான் வெளியில் வரமாட்டேன். அவ வந்து சொல்லியிருக்காளே நான் எப்படி பண்றது என்றது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிற போது, நான் வந்து இது வந்து முன்னாடி நடந்த விஷயம், அது மின்பின்மா எடுத்துப்பேன். அதனால வந்து நீங்கள்லாம் பண்ணுங்க, நான் வரேன்ங்கிறதுக்கு. நான் பெரியவாளை விட்டுட்டு நான் பெரியவா சொல்றபடிதான் நான் பண்ண முடியும். குரு குருக்கு அபச்சாரம் பண்ணக்கூடாது, குரு அபச்சாரம் வந்து ரொம்ப கஷ்டம், அது மாதிரி நான் வரமாட்டேன். அவளுக்கு ஒரே கோபமான கோபம், இந்த மாமி இப்படி ஒரு பிடிவாதம் பிடிக்கிறா, நம்ம சொன்னா இந்த இடத்துல அவளை விட்டுட்டு நம்மளும் பண்ண முடியாது அப்படின்னு அவளுக்கு ஒரு தர்ம சங்கடமோ என்னமோ தெரியல. அவளுக்கு எப்பவுமே நம்மளை கண்டாலே ஒரு கோபம் வரும் ஒரு மாதிரியா. அது வந்து அவ வந்து அவ பிடிவாதம் என் பிடிவாதம் இப்படி இருந்தது. நான் இந்த நடுப்புற நான் என்ன பண்ணிட்டேன், எங்க அம்மா குடம்பு சரியான சோழிங்கபுரத்துக்கு வந்துட்டேன். அப்போ எங்க மாமாட்டேன்னு ஒரு லெட்டர் வந்தது, இந்த மாதிரி அவள்லாம் கார் எடுத்துன்னு போய் பெரியவாட்ட போய் சிங்கேரி சுவாமிகளை வச்சுட்டு நாங்கள் பண்றோம் பெரியவா, உத்தரவு கொடுக்கணும், நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டா பெரியவா பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டா, நீ இனிமே மனச சஞ்சலப்படுத்திக்காதே அப்படின்னு சஞ்சலப்படுத்திக்காதே. இது கமிட்டின்னா கமிட்டியில சொல்றபடிதான் நம்ம நடந்துக்கணுமா, நீ வந்து அனாவசியமா போய் நம்ம இதுல நடக்கிறபடி நடக்கிறது நடக்கிறோம் தெய்வ சங்கல்பம் விட்டுரும் அப்படின்னு விடுறதுக்கு மனசு இல்லை. பெரிய ஆனா என் தம்பி அழிச்சுன்னு வாடா பைதவாசனத்துக்கு போலாம் அப்படின்னு பெரியவா சன்னதியிலேயே ஒரு 5-6 பக்கம் அழுதினேன். நடந்ததை நடந்தபடி
பெரியவா இந்த மாதிரி கமிட்டிலாம் எனக்கு தெரியாது, பெரியவா கமிட்டிலாம் என்ன ஏதுன்னு. அவள் வந்து பிடிவாதமாக வந்து அங்கே அந்த சுவாமியில் வச்சுன்னு நடத்தணும்னு சொன்னால் நான் குரு அபச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்குறேன்னா, நான் குருவுக்கு அபச்சாரம் பண்ணலாமா? நான் வந்து ஒரு 25,000 ரூபா குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன், அது பெரியவா பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறேன், அதுதான் எனக்கு பெரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்ட்டு. ஏண்டா இவ குறை சேர்த்த மாதிரி சேர்த்திருக்காளடா அப்படின்னா என்ன அர்த்தங்கிற, உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. இது எல்லாருமே அவாவா முழிக்கிறா அப்படின்னு என்ன அது என்ன சொல்றதுன்னு. ஆனால் எனக்கு பட்டுன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுது, குருவி ஒரு ஒரு அழகால ஒன்று ஒன்று தான் கொண்டு வரும், அது வந்து தன்னா பிரசவத்துக்கு காத்து மழை எல்லாத்தையும் தாங்குற மாதிரி ஒரு கூடு கட்டிடும், ரொம்ப அழகான கூடாக ஒன்று கட்டிடும். அது மனசில் வச்சுன்னு பெரியவா அப்படி சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அது அந்த சம்பவம் அதோட போயிடுத்து. பெரியவா என்ன ஒத்துருமே வரல, பெரியவா அதுக்கு மேலே பேச மாட்டா, பெரியவா பாதியில் பாதியில் விட்டுருவா எல்லாத்தையும், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் தெரியாது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு புரிஞ்சுட்டு பெரியவா இது சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பெரியவா என்ன பண்ணால், ரெண்டு தேங்காய் இருந்தது ஒரு தட்டில், மூங்கி தட்டில் கையை சித்த நேரம் வச்சுருந்தேன், ரெண்டு பழம் தேங்காய் இருந்தது இப்படி என்கிட்ட நாத்தினா, எடுத்துன்னு போ ஜாம் ஜாம் நடக்க போகிறது அப்படின்னா, ஜாம் ஜாம் நடக்க போகிறது போ அப்படின்னா, மோகமாக இருப்பேன் அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு ஜாம் ஜாம்னு சொல்லிட்டேன் அப்படியே இன்னி வரைக்கும் ஜாம் ஜாம் தான் அது. நான் வந்து ஆத்துக்கு போயிட்டு எங்க மாமா எங்க மாமாட்ட சொன்னேன் இந்த மாதிரி பெரியவா சொன்னான்ட்டு. யார் இடைஞ்சல் பண்ணாலும் கொத்தர் இல்லவே இல்லை, கொத்தர் கிட்ட கூட வரல, ஒரு வாலண்டியர்ஸ் இல்லை. 13 நாள் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் சாப்பிடுவா சாப்பாடு ஜனங்களே, அவ்வளோ ஜாம் ஜாம் ஜாம்னு நடந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சாம்ராஜ்ய பட்டா மொழியா அப்பெல்லாம் அந்த மார்வாடிக்காரெல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தேன், அதனால என்ன பண்ணுவார்னா முதல்ல சாயந்தரம் வருவா, டெம்போ நிறையா சாமான்கள் ஆகும், மூட்டை முட்டையாக அந்த பேலஸில் பெரிய பெரிய ரூமாக இருக்கும், ஒரு பக்கம் அரிசி முட்டையாக, அந்த காலத்தில் எப்படி சாம்ராஜ்ய பட்டா ராமனுக்கு பண்ணாலும் அரிசி முட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் நெய்த்தினா இருக்கும், ஒரு பக்கம் பருப்பு முட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளமாக இருக்கும். அந்த அந்த கர்நாடகாவில் அவள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி, பூக்காரன் அவன் 10 பைசா வாங்கலை அவ்வளோ பூ கொடுத்துருக்கான், பால்காரன் 10 பைசா வாங்கலை அவ்வளோ பால் கொடுத்துருக்கான், அத்தனை ஜனங்களுக்கும் எல்லாமே எல்லாமே ஃப்ரீ. நான் 35,000 ரூபா பேசிண்டு அந்த பேலஸை நாங்கள் வாடகைக்கும் 10 ரூபா அங்க பண்ணிட்டான், அவன் 10,000 ரூபா கொடுத்தான், 1,980,000 ரூபா அப்படி வேத கோஷங்களும் அங்கே என்ன கேள்ற அப்படி ஒரு வேத கோஷமும், கொட்டுறது கொட்டுறது மழை அப்படி கொட்டணும், மழையும் கொட்டித்து மழை கொட்டித்து எல்லாம் ஆனை மேலே அம்பாரி வச்சு பலகல வச்சு ராமன். அப்புறம் அந்த சாமான்கள்லாம் நிறைய மீந்திருந்தது, இன்னும் 2-3 நாள் சோமெல்லாம் அவ்வளோ இருந்தது. நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு வேன் எடுத்துன்னு வந்து பெரியவாட்டை, பெரியவா தான் இதை நடத்திருக்கா அதனால பெரியவாட்டை கொண்டு கொடுத்தணும், ஒரு தூச்சி கூட கடைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன ஆச்சுனாக்கா எனக்கு என்ன சொல்ற கேட்கறதுலாம் இருப்பாங்க ரொம்ப, உடனே ஒரு வேனை ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் அங்கே தொடச்சி இடிச்சு எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் பெரியவாட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் காஞ்சிபுரம் போய். பெரியவா இதெல்லாம் அப்படி பார்த்தா அப்படியே பார்த்துட்டு எங்கே சேஷத்தை பரமேஸ்வரன் கொண்டு வந்திருக்க மாதிரி கொண்டு வந்திருக்கியா அப்படியே சொன்னா, இப்படியே இப்படியே சொல்ற எங்கே சேஷத்தை பரமேஸ்வரனுக்கு கொண்டு வந்திருக்க மாதிரி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்ட. அப்ப எனக்கு தெரியாது எங்கே சேஷம் பரமேஸ்வரனுக்கு, அப்புறம் பாகவதத்துல நான் படித்தேன் ஒரு கதையே வருது, அது எங்க சேஷங்கள்லாம் அவாவா எங்கே முடிச்சாலும் விட்டுட்டு போயிடுவா அந்த இடத்துல, அப்புறம் பரமேஸ்வரன் அதை சுவீகரிச்சு பாரான் அப்படின்னு சொன்னதே அப்போ பரமேஸ்வரன் காட்டி கொடுத்தா. முதல் தரம் எனக்கு சொப்பனம் சொன்னா ஆதிசங்கர் தாயாரோட பரமேஸ்வரன் காட்டி கொடுத்தா, பல தடவை எனக்கு பரமேஸ்வரன் தன்னுடைய இதை பெரியவா காட்டி கொடுத்ததே அப்படியே ஐக்கியம் ஆயிடுது மனசு அங்கேயே பெரியவாட்டே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் வரைக்கும் நடக்கிறது. அதுதான் ஒண்ணு இப்போ ஒரு சமர்த்தியா இந்த ஆசிரமம் ஒரு கதை. அப்புறம் சொல்றேன் அடுத்த கதையை சொல்றேன் இருங்க சொன்னேன் அடுத்தது எனக்கு சாம. இப்போ நான் வந்து பெங்களூர்லேருந்து பெரிய பெரியவாளை பார்க்க வந்தேன்னாக்க பெங்களூர் மாமி வந்திருக்கா அப்படின்பா, அவளை அப்படி சொல்லாதரா அவளை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு சொல்கிறா அப்படின்பா. அப்படியா என்ன இப்படி புதுசாக பெரியவா பேர் வைக்கிறா அப்படின்னு ஒரு லஜ்ஜியமும் இருந்தது. ஒரு சின்ன வயசு தானே அப்போல்லாம் கொஞ்சம் வந்து சும்மா வந்து பெரியவா எதையாவது சொல்லிகிட்டு இருக்கா இந்த பொருத்தா பொருந்தாத பேர் வச்சிருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் சில நான் சமயம் நினைப்பேன் ராஜலட்சுமி கோஷநாதா சத்துரங்க பலீஸ்வரின்னு பேரை வச்சுன்னு அப்படி சொல்லியிருப்பாளோ, எனக்கு பேர் ராஜலட்சுமி
அப்படி சொல்லியிருப்பாளோ, இல்லை பெரியவா அபிஷேகம் பண்ணி வச்சாளே அதனால சொல்லியிருப்பாளோ, இல்லை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பெரியவா நடத்தினாலே அதனால சொல்லியிருப்பாளோ அப்படின்னு ஏதோ நினச்சுட்டே இப்படி இருப்பேன். அதோட போய் எடுத்து அதுக்கு அடுத்தது ஆர்கே வெங்கட்ராம சுவாமி சிலையில் திறந்து எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு உடம்புக்கு வந்துவிட்டு பெரியவா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அனுபவம் ரொம்ப கடுமையாக ஆப்ரேஷன். அப்போ தான் முதல்ல யூட்ரஸ் ஆப்ரேஷன் ஆகி ஓலோ லோலோன்னு அலைஞ்சேன், ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கவே இல்லை அலைஞ்சேன். அதில் என்ன வந்து வந்துவிட்டு அடுத்த திருப்பியும் ஒரு ஆப்ரேஷனுக்கு இது வந்துவிட்டு அப்பா வந்து ஆஸ்பத்திரியில் பெரியவா வலிக்கிறது பெரியவா வலிக்கிறது பெரியவா வலிக்கிறது இதே சொல்லிட்டேன்னு எப்போ தூங்கினேனோ என்னமோ தெரியல. வேகமாக பெரியவா அந்த கதவை திறந்துன்னு வந்து கட்ட வரலால் இப்படி விபூதி விட்டு விட்டு வேகமாக போனேன். எனக்கு வரைய விக்க விக்க அழ ஆரம்பிச்சுட்டேன். பெரியவா இப்போ மறைஞ்சிட்டான்ட்டேன் ஓகேக்கா அதுனா எங்கள் மாமா தலைமாட்டில் படுத்துருந்தவர் என்னடி வலிக்கிறதானே இல்லை இல்லை பெரியவா வந்துட்டு போகிறேன் அப்படின்னு. சொப்பன தர்ஷனம் பக்தேஷ்ட சித்திதாயன் மகா உண்டு தானே, சொப்பன தர்ஷன பக்தேஷ்ட சித்திதாயன் மகா பக்தர்களுக்கு இஷ்டத்தை சொப்பனது மூலமாக பூர்த்தி பண்ணி வரும் அவர் இப்படி அந்த மாதிரி பெரியவா வந்துட்டு போனாலும் காலம்பரம் பார்த்தாக்க அந்த குமார் ஆசாமி தீட்சிதர் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியாயில்ல ஆஸ்பத்திரியாக இருந்து ஆப்ரேஷன் ஆயிருக்குன்னு பெரியவா பிரசாதத்தை கொடுத்தன்னு சொல்லியிருக்கா. அது காலம்பரம் பிரசாதம் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமாக நிறையவே இந்த மாதிரி பெரியவாளோட கிடச்சிது எனக்கு. ஆனால் நான் வந்து யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டேன். ஆத்திர கூட எங்கள் ஆத்து கூட தெரியாது. எங்கள் பேத்திலாம் கேட்குறப்ப ஏன் பாட்டி இவ்வளோ ஃபேஸ்புக்கில் வந்துருக்கு எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னாடி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு பேசாமல் எனக்கு இது மாதிரிலாம் வரப்போகிறது இந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் கேள்வி கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியாதே. பெரிய காரியம் பண்ண போகிறேன் ஏழையாக சன்னியாச்சி நான் கடப்படாத சன்னியாச்சி கழவம்மா அப்படிங்கிறா பெரியவா நாளைக்கு. ஏன் பெரியவா நீங்கள் இப்படியெல்லாம் எங்கிட்ட நாடகம் ஆடுறீர், உலகத்துக்கெல்லாம் படிகளுக்கிற சர்வீஸ்வரி நீங்கள் எங்கிட்ட வந்து இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு ஆனால் வாய் விட்டு சொல்லலை தெரிஞ்சுட்டு பேசாமல் இருந்துட்டேன். இப்படி பெரியவா பேசுகிறாளே அப்படின்னு அதோட அர்த்தம் எனக்கு இப்போ தான் அதோட இது. ஏன்னா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பற்றி பேசியிருக்காளா இல்லை அதிருத்திரத்தை பற்றி பேசினாலும் அதிருத்திரம் அப்படி நடந்தது. பெரியவா என்ன பண்ணால் ஆர்கே வெங்கட்ராம சாஸ்திரின்னு சொன்னேன் இல்லையா, அவர் என்ன பண்ணினார் இந்த பிரம்மசத்திர யாகம் பண்ணணும், நீங்கள் இப்போ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண எல்லாமே எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு. பிரம்மசத்திர யாகம்னா என்னன்னு தெரியாது. அப்போ இது நான் சொன்னேன் எனக்கு உடம்புக்கும் வந்துட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி இல்லை மாமா, ஒன்றும் ஒத்தாசை பண்ணுற மாதிரி இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அவர் ரொம்ப பெருசு மாமா அதெல்லாம் நீங்கள் பிரம்மசத்திரையாக நான் என்னென்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் இல்லை எனக்கு வயசாகிடுது 84 வயசாகுது, ஒரு 25,000 ரூபா வச்சுருக்கேன் எங்கிட்டக்க, நீங்கள் வந்து இன்னும் நிறைய நான் வசூல் பண்ணி தரேன் எனக்கு வச்சுட்டு ஒத்தாசை பண்ணுங்க அப்படின்னாரு. நான் பெரியவா போட்டு போய் இருக்க போகிறேன், அங்கே நீங்கள் வாங்கோ பெரியவா சொன்னால் பார்த்துக்கலாம். எனக்கு என்னென்ன உடம்பெல்லாம் தேவையில்லையே பண்ணது, எனக்கு பெரியவாள் கைங்கறி பண்ணணும் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்தது. நம்ம என்ன கைங்கறி பண்ண முடியுங்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் அங்கே இருக்கணும் பெரியவாளுக்கு ஏதாவது நம்மளால் செய்யணும் அப்படின்ட்டு. அதனால பெரியவாளையே கேட்டேன் நான் அங்கே போய், பெரியவா நான் இங்கே இருக்கேன் ஒரு மண்டலம் அப்படின்ட்டு உங்கள் சேஷம் எனக்கு கிடைக்கணும் இருக்கேன் அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ண அண்ணம்மா மாமியாத்தில் வீடு எடுத்துட்டு வாடகைக்கு அதை வச்சு அந்த வீட்டை மடத்துக்கு விதிச்சுட்டா அவ அம்மா. அங்க இருந்தேன், அங்க இருந்துட்டு தினம் என்ன பண்ணுவேன் காலம்பரம் எழுந்திருந்தாக்க ஸ்நானம் பண்ணிட்டு போய் காலம்பரம் முத நாள் சாயந்தரமே தூது வளங்கீரை முளைக்கீரை வாழைத்தண்டு வாழைப்பூ எதுவும் சாப்பிடுறோட பிரிவா அந்த மாதிரி சாமான்கள்லாம் எடுத்துன்னு வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு கீழெல்லாம் சாணி போட்டு அலம்பி அருவாமலை மக்கூட சாணி போட்டு அலம்பிப்பேன். அலம்பி எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுட்டு மூலமந்திரம் சொல்லிகிட்டே அதை நறுக்குவேன், மூலமந்திரத்தை ஜபிச்சுட்டே அதை நறுக்கி கொண்டு போவேன். இந்த அம்மா பாத்தில் ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு எடுத்துன்னு போனேன்னாக்க அவன் அப்போ ஸ்ரீகண்டன் இருந்தார். ஸ்ரீகண்டனும் அது இது என்ன மாமியை சமைச்சுன்னு வந்த மாதிரி இருக்கேன் நான் மனசால் அதை சமைச்சுன்னு வந்திருக்கேன் பெரியவாளுக்கு அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் இந்த பெரியவா சாப்பிடுவா அப்படின்ட்டு அந்த மனசால் அதை இது பண்ணிட்டு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் எனக்கு தொண்டை நிறையா பெரியவா பிரசாதம் தினம் அவள் சாப்பிட்ட பிரசாதம் கிடைக்கும், அதை நான் எடுத்துன்னு வந்து அவள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் அதை அந்த ஒரு மண்டலம் அந்த பெரியவாளை சேஷன் சாப்பிட்ணும் அங்கே இருந்த ஒரு மண்டலம் அது பூர்த்தியாகி அண்ணப்பா அவர் ஆர்கே வெங்கட்ராம சாஸ்திரி வந்துட்டார். அங்கே வந்து நான் சொன்னேன் பெரியவாட்ட, பெரியவா இவர் வந்து பிரம்மசத்திர யாகம் பண்ணணுமா
எங்கன்னா ஒத்தாசை பண்ணு ஒத்தாசை பண்ணுங்கிறார். அது பிரம்மச்சத்திரையாகனா என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ பெரியவா சித்த நேரம் பேசாமல் இருந்துட்டு வந்து ஒன்று பண்ணுறியா அப்படின்னார். நான் அப்பவும் பேசாம ஒரு அத்திருத்தரம் பண்ணேன் அப்படி நாலு பேர்கிட்ட சொல்லிவிட்டு அத்திருத்தரம்னா இத்தனுண்டா இத்தனுண்டா தெரியாது எனக்கு பொண்ணுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது. அது நான் ஸ்திரீ எங்கிட்ட வந்து பெரியவா நான் அத்திருத்தரம் பண்ணேனாக்கா எனக்கு ஒன்றுமே புரியல சரின்ட்டு ஊன்ட்டு போயிட்டேன். அங்கே போனால் எங்கள் அத்தை மாமா என்ன சொல்கிறார், இவருக்கு ஒரே சந்தோஷம் அத்திருத்தரம் ரொம்ப பிரிச்சு அதோட சேர்த்துட்டு விடலாம் அப்படின்ட்டு அவர் சந்தோஷம் பண்ணி அவர் போயிட்டார். எங்கள் அத்தை மாமாட்டை போய் அத்திருத்தரம் பண்ண சொன்னார் பெரியவா அப்படின்னு. நீ காஞ்சிபுரம் போனால் ஏதாவது முடிச்சு போட்டுன்னு வந்துடுறீங்க அப்படின்னு மாமா சொன்னார். அந்த சமயத்தில் கணேச கணபாடிகள்னு நம்ம பெங்களூரில் இருக்க பெங்களூரில் இருக்கிறோன்னா அவர் வந்திருந்தார். நம்ம பாடசாலையில் படித்தவர் அவர் வந்து சாம்ராஜ்ய பட்டாபிஷன் எல்லாம் கூட இருந்து எல்லாம் பண்ணினவர் அவர் வந்திருந்தார். நான் இப்படி சொன்னதே இது என்ன பெரிய பிரமாதம், நான் இப்போ டெல்லியில் ராஜீவ்காந்திக்காக இதெல்லாம் பெரிய அரசியல்லாம் விறகு வந்துட்டதில்ல, ராஜீவ்காந்திக்காக நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். இப்போ தான் ராஜீவ்காந்தியோட ஃப்ரெண்டு இங்கே ரமேஷ் ஒருத்தர்க்கான், அவன் வந்து நமக்கு ஒத்தாச்சு பண்ணுவோம் அதனால நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் மாமா என்ன பண்ணார், இவன் எதையோ பண்ணிட்டா நமக்கு யாராவது சிரமம் இல்லாத காரியம் நடந்தால் சரிதான் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு அஞ்சாறு பேராக அவள் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனால் என்ன இது ஒரு கஷ்டம் இல்லை எத்தனை ரூபா பண்ணா அப்பா 2 லட்சம் ரூபான்னு அவன்ட்டு சொல்லிட்டான். இந்த கொடுத்துரு கொடுத்துட்றேன் நான் ராஜீவ்காந்தி கேட்டு வாங்கி கொடுத்துட்றேன் 88 இந்த நீங்கள் ராஜீவ்காந்திக்காக சங்கல்பம் பண்ணிக்கணும். எப்படி அவள் பெரியவா என்ன சொன்னா, 4 பேர்கிட்ட கேட்டு பண்ணுன்னு சொன்னாங்கிட்ட இவள் அரசியல்காரனை தேடின்னு போக சொன்னால அதில் இவன் வந்துட்டான் ராஜீவ்காந்தி டெல்லியிலேருந்து வந்து இந்த இது பண்ண முடியாது எங்களால் பணம் கொடுக்க முடியாதுன்ட்டா அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்ட்டான். ரமேஷ் போமா நீங்கள் பத்திரிக்கை அடிங்கோ அதை அடிங்கோ இதை அடிங்கோன்னு எல்லாம் சொல்லிட்டான். பத்திரிக்கை அடித்தாச்சு 200 ரித்விக்களுக்கு சொல்லியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு 200 ஜோடி வேஷ்டி எல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு பணம் இல்லை என்ன பண்ணுறதுனே புரியவே இல்லை. எங்கள் மாமா வேணால் திக்கு முக்காடுற என்னடா இது அப்படின்ட்டு என்ன பண்ணுவா நிஜமாவே எங்கேயாவது ஒரு மடத்தை கட்டிச்சு வைப்பா நீங்கள் அங்கே இது பேசா அப்படின்ட்டு வந்து நான் எனக்கு அந்த நாகலட்சுமி தெரியும் சொன்னேன்னா அவள் என்ன பண்ணா ஜஸ்டிஸ் சோமநாதன் திறந்து அவள் சிங்கேரி சேர்ந்தவாளாக இருந்தால் கூட அவருக்கு ரொம்ப வாய்ஸ் பெங்களூரில் அவர் பிள்ளைங்க பெரிய வக்கீல் அவர்கிட்ட அவிஷன் பண்ணேன். மாமா இந்த மாதிரி ஆயிடுத்து அந்த நீங்கள் வந்து செக்ரட்டரியாக இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் செக்ரட்டரியெலாம் இருக்கேன் என்னை வச்சு நீ சம்பாதிச்சுக்கோ வெளியில் எங்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னார். அவன் பிள்ளை வந்து சிவசாமி என்னமோ அவருக்கு பிள்ளைகிட்ட கொஞ்சம் குண்டு கொடு அவன் ஏதாவது வசூல் பண்ணி கொடுத்தானா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிள்ளைகிட்ட ரசிப்புக்கெல்லாம் கொடுத்துட்டு இதை பண்ணா அவர் என்ன பண்ணுவார், இன்னைக்கு சாமண்ணா அவர் சேர்த்துக்கோம்பார் முன்சிபல் சேர்மன் அவர் சாமண்ணா, அடுத்தது பிவி ராமனை ஓடும்பார். இந்த நான் பத்திரிக்கை அடிச்சேன்னா என்னைக்கு அதிருத்தரம் பண்றது பத்திரிக்கா ஒரு மாதிரியா அதிருத்தரம் ஆரம்பிச்சாச்சு பண்றதுக்கு. எல்லாம் வழக்கம் போலயே சாமான்கள்லாம் நிறைய வருது. பிராமணாளுக்கு வேஷ்டி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஜோடி வேஷ்டி பஞ்சபாத்திரம் உத்ரணி அவளுக்கு படுக்கை அவளுக்கு எல்லாமே செய்யாதானும் எல்லாமே வாங்கி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படியோ அடிச்சு பிடிச்சுதான் நடக்கிறது. பணம் கொடுக்கணும் 2.5 லட்சம் ரூபா இது கொடுக்கணும் தட்சணை. நான் மாமாவே பார்க்க மாட்டேன் பயந்துட்டு சுற்றி சுற்றி வருவேன் என்ன மாமா இருக்கிறதுக்கு போக மாட்டேன் அவஸ்தப்பட்டது மாற்றின்னு தரேன் அப்படின்ட்டோம். அப்புறம் பெரியவா கூட பிரசாதம் அனுப்பிச்சிருந்தாளாம் அவள் அழறான்ட்டு அந்த காடாக இருக்கும் அங்கே பேலஸ்குள்ளே அங்கெல்லாம் ஒரே மரங்கிற காடு அங்கே போயிடுவேன் தனியாக கொண்டு அழுவேன். பெரியவா நான் நீங்கள் சொன்னதை கேட்கல அதனால இப்படி மாற்றின்ட்டேனா அவள்லாம் இப்படி மோசம் பண்ணிட்டா திக்தேவதெல்லாம் கேளுங்கோ எல்லாரும் கேளுங்கோ இந்த மாதிரி இதை எப்படி நான் சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னுட்டு நவச்ச இது சதச்சண்டி ஹோமம் நடந்தது முதல் நாளைக்கு அத்திருத்தம் நடந்து மறு நாளைக்கு தான் அந்த சதச்சண்டி ஹோமத்தில் என்ன உண்டியல் ரொம்ப 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 வந்தது அப்படி அது சில பசங்கள எனக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் இருந்தேன் அந்த பசங்கள்லாம் இப்போ நான் போகிற போதெல்லாம் போட்டிருந்தேன் நீங்கள் என்ன எத்தனை ஒன்று வந்து கீழ் இப்படி போடுறீங்களேன்னு நீங்கள் எத்தனை தடவை வரையிடோ அத்தனை தடவையும் போடுறதா எங்களுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து 90 பவுன் என்னுடைய இது என்னுடைய மாட்டு பொண்ணு என் பொண்ணு கொண்டு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் அதில் கொண்டு வச்சுட்டு 90,000 பவுனுக்கு 90,000 தான் கொடுத்தாம்பா
அதெல்லாம் போட்டு பிராமண தட்சணையெல்லாம் கொடுத்து அஜருந்திரம் பூர்த்தியாச்சு. பூர்த்தியான அப்புறம் அந்த சாமான்லாம் கடையில் கொண்டு போட ஆரம்பிச்சுட்டாவெல்லாம் எனக்கு சொல்ல முடியல, வெல்ல முடியல. ஏன்னா சாம்ராஜ்ய பட்டாபிஷேக சாமான் மீந்தது, 52,000 ரூபா பணமும் மீந்தது. அந்த 52,000 ரூபாய் பெரியவா என்ன சொன்னால் நாமும் போட்டு காட்டு அவன்கிட்ட இருந்தேன். அது எங்கே 62 அண்ணாத்துறை இங்கே ரே வேதரட்சணைக்கு போட்டோம் அப்படின்ட்டு அதை கொடுக்க சொன்னேன். இப்போ ஒன்றுமே பெரியவாட்ட கொண்டு போக முடியல, இவாள்லாம் கடையில் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டா. அழுதுருக்கேன் பெரியவா. அன்றைக்கி சொன்னால எங்கே ஸ்டேஷன் பர்மிஷனுக்குன்னு. இப்போ அப்போ ராமனுக்கு பண்ணித்து உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் அப்போ சொன்னீர். இப்போ உங்களுக்கே பண்ணி பர்மிஷனுக்கே பண்ணி பர்மிஷன் கொடுக்க முடியாது. இந்த மாட்டை இக்கட்டு மாட்டேன் பெரியவா, நான் என்ன பண்ணுவேன். அதனால் இன்னைக்குலேருந்து என் உடல் பொருள் ஆவியெல்லாம் உங்களுக்கு சமர்ப்பணம். எனக்கு பண்ணால் பெரியவா நான் என்ன பண்ணுவேன், இதுலேருந்து மீண்டு எப்படி வருது. அப்புறம் மாமா ஒரு வாரத்துக்குள்ளே அவாவா நகையை மூட்டு கொடுத்துட்டார். எல்லாம் மாமா ரொம்ப இதுவாக இருப்பார், ஏதோ ஒரு மாதிரியாக மாமா உறக்கமாக இருந்தார். நான் வந்து ஏன் இப்படி இல்லை பப்ளிக்கில் ஒரு ஏமாந்து போனோன்னு ஒரு இது இருக்கு பாரு, அதனால தான் அப்படிங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் ஏமாந்து போல ஒன்றும் பண்ணல. உங்களை வச்சு ஒரு பெரிய அதிருத்தரம் நடந்திருக்கு. இப்போ நான் நீங்கள் சஷ்டிபத்தை பூர்த்தி பண்ணிட்டுல 1,00,000 2,00,000 இப்போ என்ன பெரியங்கிறே 52,000 தான் நான் உங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு நான் நீ சமாதானம் பண்ணுற. நானே சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தேன்னா அது எனக்கு தோணாது. நானே பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணினேன்னா பப்ளிக்கில் நான் ஏமாந்து போனமாக தான் நான் நினைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் பார்த்தேன் அப்போல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருந்தேன்னா எல்லாம் பகவானுக்கு தான் பண்ணுவேன். பெருசாக சண்டி கொம்பு பண்ணுவேன், பெருசு பெருசாக பெரியவாளுக்கு பெரியவாளுக்கு இந்த பிட்சா வந்தோம் அது இது எல்லாம் ஆற்று காலெலாம் கொடுக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணினேன், நிறுத்தியிருந்தேன். வேண்டாம் எல்லாம் போகிறோம், இனிமேல் பகவான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அது திருப்பி ஆரம்பித்தேன். ஆரம்பித்து ஒரு நான் வந்து உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 தான் இருக்கும். இந்த 52,000 ரூபா 3 லாபம்லாம் கண்டுபிடிக்க முடியாது நிச்சயமா. இது என்ன என்ன தெரியல, ஒரு நாளைக்கு மாமா 3 உன் பணங்கள்லாம் வந்து சேர்ந்து விட்டு அப்படின்னு இது என்னடாது அப்படின்ட்டு எப்படி நிஜமா தான் சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் விடவும் மாட்டார், கவலவும் மாட்டார். அந்த மாதிரி ஒரு பேர் வழி 10 விடவும் மாட்டார், அதுக்கு ஆசைப்பட மாட்டார். அது மாதிரி இருக்கிறவர் பணம் வந்து விட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் அன்னைக்கு சொன்னேனோனும் பெரியவாட்டேன் பெரியவா இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே இந்த ஜென்மாவில் இதெல்லாம் அடைக்க போகிறேன் நான் உங்களுக்கு இல்லை நானே எனக்கு சரணாவதி உங்களுக்கு அப்படின்ட்டு இப்போ பெரியவா அடைச்சிட்டா இந்த கடனெலாம் எப்படி அடித்தானே தான்ஷா இது வழி ஆயிடுத்து கதை. இந்த பணம் நிஜமாவே நான் மாமாட்ட அத்தனைலாம் பணம் எல்லாம் எங்கிட்ட இல்லவும் இல்லை கொடுத்துருக்கவும் முடியவே முடியாது. ஆனால் இப்போ மாமா வந்து விட்டுன்ட்டார் சரின்ட்டு. அப்புறம் என்ன பண்ண அதை க்ளோஸ் பண்ணேன். அதில் 1,00,000 ரூபாய் கிடச்சிது எனக்கு. க்ளோஸ் பண்ண உடனே பெரியவா நீங்கள் அன்னைக்கு சொன்னிடணும் ஏழை சன்னியாசி கடப்படாதுமோன்னெலாம் சென்னையில் இன்னைக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு லட்சம் உங்களுக்கு கிடச்சிக்கு நீங்கள் லட்சாதிபதி பெரியவா அப்படின்னு. அதுக்கப்புறம் லட்சாதிபதியாக அந்த 1,00,000 போட்டேன். ஒரு 5-6 அஞ்சு லட்சம் ஆச்சு. நான் அதுக்குள்ளே பெங்களூர் விட்டு திருவானைக்காவல் வந்தாச்சு. அங்கேயும் ஒரு இதெல்லாம் நடந்தது ரொம்ப அதிசயம். இந்த இது வரத்துக்கு முன்னாடி இங்கே இது கிடச்சி வாங்கிறதுக்கு முன்னாடி அங்கே அந்த திருவானைக்காவலில் உற்சவம் பெரியவாளுக்கு. அப்போ பெரியவா ஜீவதேசம் போயிடுத்து இல்லை அப்போ சரீரத்தை விட்டுட்டா பெரியவா சரீரத்தை விட்டா. அப்போ சரீரத்தை விட்டதே எனக்கு பெரியவாளுக்கு விச்சாவந்தனம் பண்ணி பண்ணி பழக்கமா. அப்போ தான் மத்தூர் சுவாமிகள்ட்ட கேட்டேன் நான் என்ன பண்ணலாம், எல்லாரும் அவாவா ஆராதனை பண்ணுறேங்கிறா எல்லாம் பண்ணுறேங்கிறாள்னு. அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆராதனை பண்ணுறதுக்கு யார் உண்டோ அதுக்கு யாருக்கு ரைட்டு உண்டோ அவள் தான் பண்ணணும், அவள் குடும்பக்காரெல்லாம். இப்போ வந்து ராமர் ராம ஜெயந்தி ராமநவமி பண்ணுறோம், கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறோம். மகான்கள்லாம் பிறந்தால் ஜெயந்தி தான் பண்ணணும், மகான்கள் மறைஞ்ச நாளை கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டு சொன்னார் எங்கிட்டக்க. சரின்ட்டு நான் இங்கே இப்போ புதுப்பெரிவாள் பாலப்பெரிவாள்லாம் அந்த திருவானைக்காவல் வந்திருந்தா அவகிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவட்ட நமஸ்காரம் பண்ணி உத்தரவு வாங்கிட்டு பெரியவாளுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி அவர் சொன்ன. ஆமாம் ஜெயந்தி தான் பண்ணணும் இங்கே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான் பெரியவா. சரினா அந்த அவ பெரியவா சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கோவிலில் பண்ணுவேன். அந்த அம்பாள் என்ன ஆட்கொண்டு அந்த கோவிலுக்கு போனேன். கோவிலில் என்னத்தை சொல்லுவேன் உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கே. கோவிலில் போய் அம்பாளை பார்க்குற போது எனக்கு திறப்பட்ட மாதிரி இருந்தது. நான் தான் அம்பாளை எப்போ பார்த்தாலும் இது பண்ணியிருக்கேனே என்னம்மா ஆச்சு என்னம்மா ஏம்மா அப்படின்னு. இப்போ உனக்கு பாரு என்கிட்ட எல்லோரும் வாங்கிட்டு போகிறா எனக்கு என்ன கிடைக்கிற பாருங்க அப்படின்னு. அவ்வளவு மோசமாக நிலைமைக்கு கோவில் இருந்தது. அப்புறம் எனக்கு என்ன ஆமாம்மா
அப்போ நான் என்ன கேட்டேன், அம்மா உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சோண்டு இடம் கூட, நான் உன் கைங்கறி மண்ணில் ஏதாவது பண்ணிட்டுருக்கேன். அவள் கொடுத்தா கோவில் தெரித்த மாதிரியே ஒரு வீடு. அங்கே வந்து ஒரு சிவராமன் அவர் பேர். அவர் வந்து இந்த ஏதோ அவர் கொட்டைப்பேட்டைகளில் இருந்தார், வீடு இங்கே ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். நான் போய் வீடு கேட்டேன், அவர் என்ன சொன்னார், இல்லை நான் ஒரு ஆடிட்டுக்காக பேசியிருக்கேன், வீடு கொடுக்க மாட்டேன், கொடுக்கறதுக்கு இல்லைம்மா அப்படின்ட்டார். நான் வந்து ரொம்ப கேட்டேன், நான் ஐலாண்டீஸ்வரர் கோவிலில் நான் ஏதாவது நாங்கள் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி அப்படின்னு கேட்டேன், அவர் கொடுக்கவே மாட்டேன்ட்டார். அவருக்கு மூளை இல்லாத ஒரு குழந்தை, 15 வயசு 16. அவன் வந்து அவர் தூங்க விடாத, அப்பா பாட்டிக்கு விடு, அப்பா பாட்டிக்கு விடு, அப்பா பாட்டி நடந்தது சொல்ல அவர் அடித்து 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 தூங்கவே உனக்கு ஒரே பிள்ளை தான் அவருக்கு. தவறு சிறந்து பிறந்த பிள்ளை மூளை சரியில்லை, பாடுவான் பரமேஸ்வரன் பற்றி பாடுவான் சிவ சம்போ சிவ சம்போ மூளை சரியில்லைன்னு பெரியவா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கா. நம்ம மூளை சரியில்லை அப்படி அப்படிங்கிறாலே நம்ம சரியா இருக்கிறவா பண்ற தப்ப விட அவ குறைச்சு பண்றான், அவளுக்கு ஜென்மா இருக்கு, அதனால அவரு ஜென்மா எடுத்துட்டு போற. அதனால வந்து அந்த குழந்தை வந்து அவர்கிட்ட அடிச்சு 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 பாட்டிக்கு வேணும் பாட்டிக்கு வேணும் பாட்டிக்கு வேணும் வீடு கொடு வீடு கொடுன்னு அவர் உடனே அவர் தொந்தரவு கொடுக்க முடியாத, அம்மா நீங்க சாவி வாங்கிட்டு போங்க, என் பிள்ளை என்ன தூங்க விட மாட்டேங்க அப்படின்ட்டு அப்படி அகிலாண்டீஸ்வரி அந்த இடத்த எனக்கு கொடுத்தா. நான் பாத்து வாசலில் சனி தெளிப்பேன், கோவில் வாசலில் தெளிப்பேன், கர்ப்பகிரகம் வரைக்கும் போய் கோவிலுக்கு போ கோலம் போட்டுட்டு வருவேன், ராத்திரிக்கு பால் காய்ச்சி கொண்டு வந்து கோவிலில் வைப்பேன். அர்த்தஜாமி பால்லாம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, கோவிலில் மேலமே இல்லாமல் இருந்தது. கோவிலில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டிச்சுக்கான், நரஜென்மா கல்யாணத்துக்கு மேலே தாளம் அமக்கப்படும். இவளுக்கு தீபாவளி சமயத்தில் டொங் டொங் டொங்னு ஒன்று அடிக்கிறத அதுதான் அடிக்கும். இவளுக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு மந்திரி இருந்தான், அவன்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் பாதி பணம் கொடுக்குறேன், என்ன கூட ஏதாவது ஒரு இந்த கோவிலில் ஒரு மேளத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கொடுக்காண்டாமா நானே தரேன்ட்டு அவன் கொடுத்தான். அவன் 2-3 வருடம் தான் அவனுக்கு பதவி போயிடுத்து ஜெயலலிதாவோட இது. அப்புறம் வந்து அவன் கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் சாரதாசோட அவன் நல்லா பேசிகிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கும் போது சென்னை கோவிலில் இந்த மாதிரி இது நடந்துட்டு இருந்தது, அது நினைப்பிடுத்தேன், நான் கொடுக்குறேம்மா அந்த பணத்தை என்ன அவன் நடத்திட்டு இருக்கான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துருக்கான். இப்படி யாராவது ஒருத்தர் வருவான் ஏதாவது கோவிலில், இவன் தான் மந்திரம் தந்திரம் இல்லைன்னு விட்டு என்ன பண்ணேன், வேத பாராயணம் வச்சு ஆரம்பி, வேத பாராயணம் தான் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும்ட்டு 3 வேதமும் வச்சுருந்தது நம்ம பண்ணது நம்ம கமிட்டி மூலமாக. அப்புறம் இப்போ 2 வேதம் தான், இப்போ 1 வேதம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு, இன்னும் இந்த குழந்தையெல்லாம் அனுப்பணும் 2வது வேதத்துக்கு. அப்படியெல்லாம் நடிச்சுட்டு அவள் என்ன பண்ணா, நான் என்ன பண்ணுவேன், அவள் சென்னையில் உட்காந்து திருச்சி பாராயணம் பண்ணிருப்பேன், திருச்சி சாயந்தரம் ஆனால் அங்கே கோவிலுக்கு போடுவேன், சஸ்னாம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன என்னை சுற்றி எல்லாரும் வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டா, சரி வாழலாம் பண்ணிட்டோன்ட்டு நம்மக்கிட்ட மகாமந்திரம் இருக்கிறத அதை நம்ம விட்டுட்டு இது பண்ண வேண்டான்ட்டு அங்கே பண்ணேன். அந்த பலனும் இருக்கலாம், பெரியவாளுடைய கிருப்பையும் இருக்கலாம். அந்த கோவிலில் 5-6 வருஷம் உற்சவம்னா அவன் வந்து அங்கேயே பாலிட்டிக்ஸ் வந்துட்டோம், சரின்ட்டு வெளியில் வந்துட்டேன். நம்ம ஆத்து வாசலில் போட்டோம், அப்போ பெரியவா வந்திருந்தா, நீ கோவில் எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பண்ணாதே, நம்ம மடம் இருக்குது நீ பண்ணு சங்கர மரத்தில் அப்படின்னா, சிறுனி 8 வருஷம் சங்கர மரத்தில் பண்ணித்து, சங்கர மரத்தில் கடைசியில் ஒரு தடவை சண்டிகோமம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வந்திருக்கேன். ஆற்றுக்கு வந்துட்டு என்ன வாசலில் ஏற்ற மாதிரியே இந்த பஞ்சமுகேஸ்வரர் கோவில் இருக்கேன், ஆற்றுக்கு ஏற்ற மாதிரியே நான் 4:30 5 மணி கோவிலுக்கு போகலான்ட்டு போனாக்கா, அந்த ஹோமக்கூட்டத்தில் தண்ணியை கொட்டி அணைச்சி எல்லாத்தையும் கணத்துக்குள்ள கொண்டு கொடுத்து போட்டான் சமத்து. எனக்கு ரொம்ப இதுவாக கஷ்டமாக விடுத்து சண்டிகோமம், சண்டிகோமங்கிறது சாமானியம் இல்லையே. 3 நாளும் எல்லாம் 1008 எல்லாம் ஆகுதி ஆயிருக்கு. அது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானே, அந்த ஆடிட்டர் ஒருத்தர் இருக்காருங்க ஜெயராமன், அவருக்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு. அவர் வந்து சத்தம் போட்டார், சத்தம் போட்டு என்ன பண்ணுறது ஆர்வத்துக்குற அது மாதிரி ஒத்துண்டு தான் என்ன பண்ணுறது, நடந்த காரியம் நடந்துட்டு நான் என்ன பண்ணேன், இனிமேல் இங்கே படப்படாது. ஆற்று பக்கத்திலே ஏகவீராம்பாள் கோவில்னு ஒன்று, அது ஐலாண்டேஸ்வரியுடைய அம்சம்தான். அந்த ஏகவீராம்பாள் கோவிலில் பண்ணினோம். அது எங்கேயாவது ஒரு இடம் நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டேன் பெரியவாளை. ஒசூரில் அவர் ஒருத்தர் கொடுத்தார், அங்கே போனாக்கா ஒசூருக்கு போய் வாங்கி பெரியவாளுக்கு பண்ணலான்னாக்கா அது இன்னும் 5-6 வருஷம் ஆகுது டெவலப் பண்ணுறதுக்கு. நீ டெவலப் ஆகிறது உங்களை இந்த காட்டுக்குள்ளே நான் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் மாமி அப்படின்னு, நீங்கள் அப்படிலாம் கவலைப்படாதுங்க, பெரியவாளை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டா எல்லாரும் எங்கே இருந்தாவது வருவா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அவர் புரியல, எல்லாம் ப்ராக்டிக்கல் தான் நினைப்பா,
அப்புறம் இங்கே நான் வருங்கோ கோச்சுக்காதுங்கோ நான் இப்போ திருச்சி போவேன், அங்கே எனக்கு ஏதாவது ஏற்பாடு ஆகிடுச்சுனாக்கா நான் திரும்பி இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து ஒரு அரசியல்காரன்னா ரொம்ப நல்லவன், அவன் கொடுத்தான் ஒரு ஏக்கர் 20 செண்ட். அது ஆனாக்க வக்கீல் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இது 300-400 வருஷம் எடுத்தது பிரிவினையே இல்லாத அப்படியே இருக்குது, கூட்டு சொத்தாக இருக்குது. அதனால் எவனால் ஒரு நோட்டீஸ் விடுவான், நீங்களும் 1000 கால பயிர் மாதிரி ஏதோ பெரிய கொட்டை கட்டின்னு இருக்கு, அதனால இது வேண்டாம். பெரியவான தாட்டு இல்லை, நான் தான் பெரியவா நமக்கு இடம் வேணும் இடம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேனே. கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருன்னு இருக்கேன். அந்த 1 லட்சம் 5 லட்சம் ஆச்சு. இந்த கமிட்டி போட்டேன் லைஃப் மெம்பர்னு, அவன் 1000-1000 ரூபா கொடுத்தா 350 நம்ம மெம்பர் இருந்தா 300, அதான் எல்லாத்தையும் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டோம். அது ஒரு 5 லட்சம் ஆச்சு, 10 லட்சம் அது துருதுருப்பு. சரி பெரியவாளுக்கு ஒரு பாடசாலை வைக்கலாம் அப்படின்ட்டு அங்கே பாடசாலை வைக்கலாம்னா இடத்த கரெக்டாக கத்தை திருவானை கவலை அரை கிரவுண்டுக்கு மேலே வந்தது 18 லட்சமோ என்னமோ சொன்னாவும். ஐயோ என்னடா அது இடமுங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அந்த சமயம்தான் எனக்கு என்னென்னா பெரியவா நம்ம வந்து பெரியவாளோட தான் வாசம், நமக்கு நல்ல காரியம் செய்கிறதுக்கு இடம் நல்லா இல்லை, ஏதாவது வாங்கணும் சொந்தமாக வாங்கணும்ட்டு. அப்போ பாம்பேலேருந்து ஒரு ஃபோன் வந்தது, மாமி உங்கள் ப்ராஜெக்டெல்லாம் என்னாச்சுன்னா எல்லாம் நின்றுபடுத்து அப்படின்னு. நின்றுபடுத்து செய்ய முடியல, என்னோடய விலையெல்லாம் ஜாஸ்தியாகவும் இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. பெரியவாட்டு தான் சொன்னேன், இனிமேல் முடியாது பெரியவா அவ்வளோதான் போகிறோம், நான் இனிமேல் உங்களை ஸ்மரம் பண்ணிட்டு வந்துடுவேன். கொண்டு வந்து வச்சிருவா பெரியவா, அவளுடைய வேலை அதுக்கப்புறம் அது நடக்கும் அப்படிங்கிறபோது இந்த ஃபோன் வந்தது. இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ரியல் எஸ்டேட் வச்சுக்கா திருச்சியில், அவளுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு ஏதாவது அனுகூலமாக பண்ணி கொடுத்தாங்க. சரின்னு ஃபோன் பண்ணாக்க அவள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இங்கே வந்துட்டான், வரதராஜனும் வரதராஜனும் கிடையாது அண்ணா ஒருத்தருக்கிறேன் வீரராகவன், வரதராஜன் வீரராகவன் ரெண்டு பேரும் வந்தா. ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பரிச்சயமாக நல்லா பிடித்தேன். அப்புறம் உடனே அவள் என்ன பண்ணா, அவள் கார்லேயே இங்கே இந்த இடத்த கொண்டு வந்து காட்டினான். இந்த இடத்த நான் பார்த்த உடனே எனக்கு இந்த பத்துமணா மாட்டுக்கோட்டில் இங்கே பால் பண்ண வச்சுருந்த இடம், நிறைய பசுக்கள் இருந்த இடம், காமதேனும் கற்பக விருட்சம் பண்ணா தென்னு ஒரே சோலையாக இருக்குது எல்லாம் பார்த்தேன். என்னடா இது நம்ம இத்தனோட இடத்த வந்து 18 லட்சம் வேணா, இந்த இடத்துல வேணாக்கா 30 லட்சம் 32 லட்சம் எல்லாம் என்னது ஒன்றுமே புரியல, இந்த கோடிக்கு இந்த கோடி இடமா இருக்கே அப்படின்ட்டு. அந்த நான் தான் சொன்னேனே உடனே இதை பார்த்த உடனே பெரியவா அப்படியே இங்கே வந்துட்டானே நினச்சோன்ட்டேன். நான் பெரியவா இங்கே மாட்டுக்கோட்டாயில் தபஸ் பண்ணுறா இங்கே இங்கே இருக்கா அப்படின்ட்டு உடனே 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு. எங்கள் மாமா அவன் பார்க்குறார், டீ இந்த வயசில் யானை வாங்கலாமா, யானை வாங்கலாமா, உனக்கு ஏன் இப்படி புத்தி போகிறது, இது யானை இல்லை இது பூனை இல்லை இது பெரியவாளோடது, இது பெரியவாளுது நம்மளது இல்லை, இது நமக்கு முடியாதுங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும், இந்த வயசில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. பெரியவா பண்ணுவா எதுவாக இருந்தாலும் பெரியவா பார்த்துப்பா, இதே தான் ஒரு வார்த்தை சொன்னேன், பெரியவா பார்த்துப்பா. அப்படி பெரியவாளுடைய பக்தா எல்லா இடத்துலையும் உலகம் பூரா இருக்கா, அவள்லாம் பார்த்துப்பா, நம்ப ஏற்கா இதுக்காக கவலைப்படணும் அப்படின்ட்டு. எங்கள் மாமா என்னோட பண்ணிக்கோ, இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கையெல்லாம் நடுங்கிறது கணக்கெல்லாம் எழுத முடியலை அப்படின்னு. நான் தான் பெரியவா பெரியவான்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இந்த இடம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக பிடித்தேன் எனக்கு. சரிண்டா வந்து அந்த 10 லட்சம் ரூபாய் இருந்தது கையில், அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுது. மாதிரி எப்படின்னா தான் பெரியவா பண்ணுறா. இப்போ இங்கே 12 பேர் ட்ரஸ்ட்டு, எல்லோரும் நல்ல பதவியில், ஹை எனர்ஜி பேட்டரியில், அதில் வைஸ் பிரசிடெண்ட் சிவராமன், அதே ஈக்குவல் பதஞ்சலின்னு, அப்புறம் ஒரு தாசில்தார் ரிட்டையர்ட் தாசில்தார், ஒரு இன்ஜினியர் ஆல் இண்டியாவுடைய இன்ஜினியர் ரிட்டையர்ட், அந்த மாதிரி எல்லோரும் நல்ல வெல்டு பேப்பர் தான் இதில் இருக்கா. ஆனால் பெரியவா ஒத்திரியும் உள்ளே விடலை, தானேனா தானே பார்த்துக்கிறா. இது ஒரு அதிசயம் இப்போ நடக்கிறது, இங்கே யாரும் மென் பவரே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவளுக்கு வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில்ப்பா அங்கே போவா, அவளால் உள்ளே வந்து ஒன்றும் ஈடுபட்டு பண்ண முடியல. ஒரு தாசில்தாரம்மா இருந்தால் அவள் வந்து கணக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தா அவளுக்கு ரொமாட்டிக் கையெல்லாம் எழுத முடியாமல் ஒரே எரிச்சல் வந்துடுத்து. மாமி நமஸ்காரம் பண்ணிட்டாவோ, இன்னும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு பெரிய ஆசிரோமணி அந்த மாமியை அனுப்பிச்சிட்டா. ஒரே ஒரு நாகராஜன் ஒருத்தர் ஆல் இண்டியா ரேடியோ, அவர் என்ன பண்ணுவார், இப்போ பிள்ளை பொண்ணெல்லாம் வெளியே விடலன்னா அங்கே போனாக்கும் மாதக்கணக்கில் அங்கங்கே தங்கிவிடுவார். இப்படி வந்து இதில் வந்து ஈடுபட்டு யாரும் பண்ணுற மாதிரியே இல்லை, ஆனால் பணம் வாட்டுக்கு வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ட்ரஸ்டிகள்லாம் ஒன்றும் சரியாக வரல, அவள் கிண்டுவில் கொடுக்கலான்ட்டு போயிட்டேன். அங்கே 2 ட்ரஸ்டி இருந்தாலே, அசோக்கும் ஒன்று சேகர் சந்திரசேகரன்,
அவட்ட ஃபோன் பண்ணிவிட்டு கார் எடுத்துட்டு இந்த பசங்களையும் அழிச்சுட்டு பாடசாலை நான் நுழையிறதையே பசுமாடோடையே நுழைஞ்சேன். கோஷாலை மாட்டுக்கொட்டே இருக்குது, அதனால நான் இங்கே வந்து வரப்போதே யாரும் நான் பசுமாடு வாங்கி தரேன்னா சரி அப்படின்ட்டு பசுமாடு எடுத்து முதுமை பாடசாலை வைக்கணும், இந்த இடம் தான் பெருசாக இருக்கா பிரம்மாண்டமாக பாடசாலை வைக்கணும்னு நான் சொல்கிறேன். உடனே இதுலேருந்து கர்நாடகாலேருந்து வாத்தியார் குழந்தைகள் எல்லோரும் வந்துட்டான். அதெல்லாம் 2 வருஷம் வாங்கி 3 வருஷம் ஆறுது, இதெல்லாம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ கோவில் கட்டி கும்பாபிஷேகம், ஆனால் யாரும் இல்லை. நிறைய ஜனங்கள்லாம் நிறையா மகேஷெல்லாம் நிறைய போட்டு நல்லா கலெக்ஷன் ஆச்சு. இப்போ இவர் போட யாரும் போடுற பேப்பரில் நான் போ ஹிந்து பேப்பரை கீதாவை பார்க்க போனேன். அவள் என்னை பார்த்து பிரமிச்சா நான் அவளை பார்த்து பிரமிச்சு போட்டேன். ஏன்னாக்கா அவள் டேபிள் பூரா மகா பிரிவா, எனக்கு முன்னாடி அங்கே போய் பிரிவாக்கான்ருக்கா. அவள் இந்த வயசில் இந்த மாமி இது இவ்வளோ பெரிய காரியம் இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு அசந்து போயிட்டா. இருந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு மனசில் நடக்கும் பெரியவாளுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும்ன்ட்டு ரொம்ப அழகாக போட்டிருந்தா. 1 மாதத்துக்குள்ளே 30 லட்சம் ரூபா கலெக்ஷன் ஆச்சு எனக்கு. அப்போ இங்கே யாரும் ஹெல்ப்புக்கே இல்லை. நான் இதை வாங்கின போது இது ஒரு அத்வானமாக தான் இருந்தது. ஒரு ஆட்டோக்காரனே எனக்கு தெரியும், பக்கத்தை ஏற்ற மாதிரியே ஒரு இதில் ஒரு வீடு எடுத்துட்டுருந்தேன். ராத்திரி அங்கே போயிடுவேன், வெடிகாலம் ஒரு 5 மணிக்கு இங்கே வந்துடுவேன். 5 மணிக்கு வந்து வாசல் தெளித்து இதுக்கெல்லாம் தெளித்து வெளிச்சு கோலம் போட்டுட்டு பெரியவா உண்டு. நான் பெரியவா அங்கே இப்போ வந்துட்டேன், பெரியவாளை அழிச்சுன்னு வந்துட்டேன். இங்கே பெரியவாளுக்கு பூஜை பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஜபம் பண்ணினா தான் 1 கோடியாச்சே, 1 மந்திரம் 1 கோடியாச்சு. எத்தனை கோடியை நீ எண்ணிக்கோ, நான் ஜபம் பண்ணிட்டு கண்டிருக்கேன்னுட்டு. இப்படி பகவன் நாமாவை நிறைய இது உருவாகி உருவத்தி அதோட பெரியவாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக. அவள் வருவா உத்தரமே இருக்க மாட்டாள், வேற 2 நாய் போட்டிருந்தா பெரியவாள், அதுவும் தெரு நாய் தான், பைரவர் காவல் கிணக்கு. அந்த நாய் தான் எனக்கு காப்பாற்றும். ஆமாம், அந்த தாசில்தார் மேடம்லாம் அவங்க மகளில் கணக்கு எழுதுறதுக்காக வருவா. ராத்திரி அழுதுண்டே போவாள், சாயந்தரம் போகிறேன் ஏன் ஏக்காகிற அப்படின்னாங்க. உங்களை தனியாக விட்டுட்டு போய் என்ன, நான் என்ன தனியாக இருக்கேன், எனக்கு பெரியவா இருக்கா, பெரியவாளை விட இன்னும் யார் எனக்கு வேணும், பெரியவா இருக்கா. எல்லாருமே ப்ராக்டிக்கல் தான் பார்க்குறாள் வெஞ்சி, இந்த அமானுஷியத்தை பார்க்குறதே இல்லை. இப்போ எல்லாருமே நின்றுப்பிட்டா கம்ப்ளீட்டாக எல்லாம் நின்றுப்படுத்து. பணம் நிறையா வந்துடுது, பணம் நிறையா வந்துடுது, 30 லட்சம் ரூபா கையில் வந்துடுது. நான் அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு இந்த ஊரில் யார் நல்ல கான்ட்ராக்டு அப்படின்னு அழகப்பச்சித்தியார் காரக்குடிக்கு அழகப்பச்சித்தியார்னா ஃபோன் கிடச்சிது நம்பர். ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி அவங்க பெரியவாளுக்காக ஒரு ஆசிரமம் வந்திருக்கு அதில் இது பண்ணேன். இதுக்கு மத்தியில் நான் இதுதானே பண்ணணும்னு வச்சுருந்தேன், பாடசாலை எல்லாத்தையும் தோட்டம் பண்ணிவிட்டு பாடசாலை பரணசாலை காட்டில் இப்போ பழைய கால ரிஷியெல்லாம் வச்சுருந்தாலே அந்த மாதிரி வச்சுருந்து அந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அது என்னாச்சுன்னா ஒரு ஆர்கிடெக்ட் பொண்ணுக்கிட்ட இந்த ஒரு கேலண்டரையும் கொண்டு கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வரைஞ்சி கொடு அப்படின்னு சொன்னேன். அது ஸ்ரீசக்கரமாக வரைஞ்சி கொடுத்து என்ன பண்ணுவேள், இந்த ஆதிசங்கரருக்கு லலிதா சஸ்திரமக்கு இது பண்ணுறதுக்காக உட்காண்டாராம் ஆதிசங்கரர். அம்பாள் வந்து விஷ்ணு சாஸ்திரத்தை கொண்டு கொடுத்தாலாம். அந்த மாதிரி நான் பாடசாலை வைக்கணும் பெரியவாளுக்கு ஞாபகார்த்தமாக, அதுதான் முடியும் நம்மளால் அப்படின்னு நினச்சிருந்தா ஸ்ரீசக்கரம் வந்துட்டு நான் எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் பண்ணலாம் பார்த்தேன். பெரியவா ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய எவ்வளோ இதெல்லாம் உங்களுக்கு சொந்த பெரியவா, இவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு சொந்தம் அப்படி இப்படின்னு நான் ஏதோ பேசிகிட்டே இருக்கேன்னா பெரியவா சன்னியாசத்துக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், பெரியவா சன்னியாசிக்கு எதுக்கு போ இது பணம், சன்னியாசிக்கு பணம் எதுக்கு, சொத்து எதுக்கு அப்படின்னு. அது வந்து அம்பாளை வச்சுக்கிறதுக்காக பெரியவா அந்த மாதிரி பண்ணிட்டான். அந்த பொண்ணுக்கு எதாவது தெரியுமா இந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் வரைய, அது ஒன்றுமே அவ்வளோ பிரமிச்சு போயிட்டா என்ன மாமி இப்படி வந்திருக்கேன்னா. ஒன்றும் இல்லை, நான் அவனை குடிச்சதான் வரைச்சி குடிச்சேன்னே, நீ நானும் சொல்லலை நீயும் சொல்லலை, அது ஒன்று வந்திருக்குன்னா அது ஏதோ ஒரு இது இருக்குது, பெரியவா தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான்ட்டு. நமக்கு தான் லலிதா பரமேஸ்வரி தானே எப்போவுமே, பெரியவா லலிதா பரமேஸ்வரி சொல்லான்ட்டு. பெரியவா வந்து எப்பவும் வேதவியாசரை இது பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். இது பெரியவாளுடைய ஆசிரமமாக இருக்கிறதுனால வேதவியாசருக்கு ஒரு சன்னதி. அப்புறம் அம்பாளுக்கு என்ன சும்மாவான பெரியவா சாம்ராஜ்ய பட்டாபிஷம்னு கும்பிட்டுருந்தாளா, எதுக்கு என்ன சாம்ராஜ்ய பண்ணலாம், அம்பாளே வந்துட்டா அவளுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷம் பண்ணலாம். இப்போ தான் எங்கே பார்த்தாலும் வியவஸ்தை இல்லாத கலிதோஷத்தினால மனுஷனுக்கு சித்தமே சரியாக இல்லாத எத்தனை நடக்கிறது அபத்தமாக இருக்கு இல்லையா, அதனால் அவளுக்கு வந்து ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷம் ராஜபீடத்தில் அவளை உட்காந்து சொல்கிறது அவ பண்ணுறதை பண்ணிட்டான் அப்புறம் அப்படின்னு விட்டு அந்த மாதிரினா சாம்ராஜ்ய பட்டாபிஷம் பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் பெரியவாளுடைய இப்போ தான் பெரியவாளுடைய அம்பாளை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணி நல்லா ஆராதனை பண்ணிட்டு வரணும்னா எனக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கா பிரிவா. இந்த பாடசாலை வாத்தியார் அவ்வளோ நல்லா படித்துவார்,
குழந்தைகள் அப்படி தங்கமான குழந்தைகள், மேலும் சொல்ல சொல்கிறேன் நிச்சயத்து கழிச்சு, அந்த மாதிரி நல்ல குழந்தைகள், எந்த நிர்பந்தமும் கிடையாது. இப்படி ஓடுறது அரைச்சி மட்டைனா அது மாதிரி எத்தனை மட்டும் அரைச்சி மட்டை கிடக்கு, சாமான்கள்லாம் எத்தனை கிடக்கு, நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் இந்த வயசில் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இப்போ சமைப்பேன் நான் மட்டத்தில், மாட்டுக்கு வைக்கல் இல்லை பெரியவா, ஒரு நாளைக்கு வைக்கல் ஆயிடுது. இந்த போக மழை இல்லை, இப்போ 2-3 வருஷமாக மழையே கிடையாது. எல்லாரும் அந்த போர் வைக்கிறவங்க மாத்திரம் வைக்கல் போட்டு அதையும் அவன் என்ன பண்ணுவானா, நம்ம போய் அங்கே அறுத்து கொண்டு வரணுமா, கட்டு கட்டி கொண்டு வரணுமாண்ணா. எந்த வைக்கலுக்கு போய் நிற்கிறது பெரியவாட்ட போய், என்ன பெரியவா நாளைக்கு வைக்கல் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நினச்சின்னேன். அப்புறம் ஒரு ஞாபகம் வந்தது, ஒரு அரசு அவன் வந்து டிஎம் கேட்குறான், அவன் தான் எனக்கு அந்த லேண்டு கொடுத்தான். அழுதான் அப்புறம், எங்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலையே, நீங்கள் வருவேள் பூஜை பண்ணுவேள் இல்லைன்னா எங்கள் இதில் அப்படின்னு நினச்சினேன், மாட்டேங்கிறலே நாயா அலைஞ்சேன் எங்கள் வீட்டுக்கு பண்ணேன். அப்படிலாம் இல்லைப்பா, சட்டத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். நாளைக்கு ஏதா பண்ண அந்த மாமி இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு யாராவது சொல்லுவா? எங்கள் மாமாவும் சொன்னார், அப்படியே பாரிச்சு உனக்கு எனக்கு வரவு விட்டு போயிட்டுதுன்னு நினச்சிக்காதே, அதெல்லாம் வாக்கியல் சொன்னால் அதுக்கு முடி தான் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டார். அவன் அதோட போயிட்டான் பாவம், திரும்பி 2 லட்சம் கொடுத்துருந்தேன், 2,93,000 ரூபாய் எங்கிட்ட கொண்டு கொடுத்தான். கொஞ்சமாக இல்லை, இலை மதித்த காய் போல இருப்பார் செல்வேர் எல்லாம் தெரிந்த மனிதர் போல ஏற்பண்ண. பார்க்கறதுக்கு நம்ம நல்லா நினச்சின்னு இருப்போம், ஆனால் அவள் வந்து எப்படி எவ்வளோ மோசக்காரான்னு அப்புறம்தான் தெரியுது நமக்கு. அவளுக்கு அப்புறம் அவள் எத்தனை திருடியிருக்கா, எத்தனை வச்சுருக்கா அப்படிங்கிறது அப்புறம் நம்ம பேப்பரில் கேட்டல. ஆமாம், கவலைப்படாதவங்க உங்களுக்கு வைக்கல் ஆற்றுக்கு வந்துடும், ஆசிரமத்துக்கு வந்துடும். 8 டெம்போ வைக்கல் ஆளை வச்சு அவனையே போகுது, அது போட்டுனா காலைனா வைக்கல 10 காசு வாங்கல, அவனே ஆளை வச்சு 4 ஆளை வச்சு ஒரு அடைச்சி வைக்கலாம், அடைச்சி அடைச்சி நல்லா பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வருஷம் ஞாபகமாக திருப்பியும் கேட்டான், அவன் அனுப்பிச்சிருக்கான், பூ அனுப்பிச்சிருக்கான், அது நிறைய வைக்கல் அடைச்சி வச்சிருக்கு அனுப்பிச்சிருக்கான். அது மாதிரி பிரீத்தி ஜனங்களுக்கு சத்தியத்துக்கு கட்டுப்படுறவா நிறைய பேர் இருக்கா, இந்த மாதிரி நல்லா பண்ணுவா, அவள்கிட்ட நம்பிக்கை இருந்தாக்கா கொடுக்குறவா இருக்கா. கோவிலோட மூலதனம் அப்படின்னு நினைக்கிறது என்ன மாமி? மூலதனம் பெரியவா, பெரியவாளுக்கு கோவில் கட்டுறேல், பெரியவா மூலதனம் நினைக்கிறேன். இல்லை இப்போ வந்து உங்கள் மூலியமாக தானே நடக்கிறது, என்னானே இல்லையே, நான் என்னைக்கே என்ன பெரியவாள்கிட்ட கொடுத்துட்டேனே, இப்போ உங்களோட பேசுறேன் நான் தான். எனக்குன்னு நான் எதுவுமே வச்சுக்கல, எதுவுமே இல்லை, எதுவுமே வச்சுக்கல. இப்போ எங்கள் மாமா என்ன சொன்னார், எல்லாரும் என்னென்னமோ தியாகம் பண்ணுறா, நான் பெரியவாளுக்கு என் பத்தினியே தான் நம்ம தியாகம் பண்ணிவிட்டேன் அப்படி பாவம். அது மாதிரி ஆளின் நாள் பெரியவா தான் பண்ணிட்டுருக்காங்க. அந்த அழகப்ப செட்டியார் வந்து கட்டித்தரேன், நீங்கள் வந்தார் எல்லாம் பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குது, கட்டி தந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் ஒரு வாரம் அவட்டேருந்து பேச்சு முச்சல் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன நான் ஃபோன் பண்ணேன், அம்மா நீங்கள் ட்ரஸ்ட்டுகள் அவ்வளோ பேர் போட்டிருக்கேலாம், ஒரு ஆம்பளையாவது வந்து கேட்கல, இப்போ உங்களை நம்பின்னு நாங்கள் எப்படி கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு. என்னடா இது, இது வேறு தொந்தரவு இருக்கே அப்படின்ட்டு நான் நீங்கள் பெரியவாளை நம்புவேளா அப்படின்னு கேட்டேன். என்ன பெரியவாளை தெரியாதான் என்ன, கடவுளை நம்புறேளா அப்படின்னு கேட்டேன். ஏமா இப்படி கேட்குறீங்களீங்கண்ணா, அப்படி நம்பிக்கை இருந்தால் கட்டி கொடுங்க, நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு கட்டி கொடுக்க போறீ, நீ கட்டி கொடுத்துட்டு என்ன பணம் கேட்க போகிறதில்ல, அப்போ கொடுப்பாங்களோ மாட்டாங்களோன்னு போயிடலாம், நான் அட்வான்ஸ் கொடுத்து நான் உங்களை கட்டி கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அவரும் ஒரு துணிஞ்சு தான் ஆரம்பித்தார், துணிஞ்சுன்னா டான் டான் அவருக்கு பணம் போயிட்டே இருந்தது. ஆச்சரியப்பட்டார், பேஸ்மெண்ட்டை வந்தது, மாமி நீங்கள் ஜெயிச்சுட்டு எழுதுங்க. நான் ஒன்றும் ஜெயிக்கலை, என் பெரியவா ஜெயிச்சிருக்கா, அவ பண்ணி காட்டுறா என்னால் முடியும் அப்படின்னு பண்ணேன். நான் இருக்கேன்னா அன்றைக்கி எங்கள் மாமாட்ட என்ன சொன்னேன், பெரியவா பார்த்துப்பான்னு சொன்னேன், இவன் பைத்தியம் மாதிரி பெரியவா பார்த்துப்பான்னு சொல்லிட்டான்னு. ஒத்தையுமே உள்ள விடலைம்மா, யா 2-3 மேனேஜர் மெட்ராஸ்லேருந்து வந்தான், அவன் ஒத்துட்டு ஒரு ஒரு கெட்ட குணங்கள் இருக்கும், ஏதாவது எல்லாரையும் போகுங்க, நானே பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷம் மாமி, கிரேட். அப்புறம் ஒரு நிமிஷம், மூர்த்தங்கள்லாம் வந்துருக்கா உங்களுக்கு, அது எல்லாம் என்ன பண்ண போயிருக்காங்க? உள்ள வைக்கிறதுக்கும் கொஞ்சம் எல்லாரும் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவசரப்பட்டுக்கிண்டு இந்த உள்ள இருக்குது. ஆனா அந்த ஸ்தபதி சொல்ற, கர்ப்ப கிரகம் எத்தனை இருக்கோ அதுக்கு அளவெடுத்து தான் நம்ம பண்ணணும், யாரோ கொடுத்தானு வாங்கிவிட்டேல நீங்க, அதனால இதை புதுசா தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஊரில் பிச்சாண்டார் கோவில் ஒருத்தருக்க, நான் வந்து லலிதா பரமேஸ்வரியை நான் பண்ணித்தரேன் அப்படி அப்படின்னார். இப்போ அவள்கிட்ட போய் கேட்குற போது, இப்போ சபதிகள் நாங்கள் தான் பண்ணி கொடுக்குறோங்கிற லட்சக்கணக்கு கேட்குறா, அது அப்படி ஆகுமா தெரியல. மொத்தம் 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஆகுங்கிறேன். நிறைய இருக்கு இந்த கோவிலுக்கு அப்புறம்,
பரணசாலை தான் முதல்ல அதுதான் பண்ணோம்னா இப்ப அப்புறம் என்ன யோஜனை? யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா, பெரியவா கொடுக்குற புத்தி தான். இப்ப எல்லாரும் பிராமணாலா இருக்கோம், நம்மளாம் பிராமண வேஷம் போட்டுருக்கோம், பிராமண வேஷம் போட்டுருக்கோம், அவ்வளவுதான். யாரும் வந்து வேதம் படிக்க போக முடியல. அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு ஒரு ரிஷிகளுக்கும் ஒரு ஒரு ஆசிரமத்தை கட்டிச்சுட்டு அந்த ரிஷி வம்சத்துல வந்தவா ஒரு வருஷத்துல 10,000 ரூபா கொடுத்தான்னாக்க அங்கே உட்காந்து ரெண்டு வேலையும் காலம்பரம் ஆயிரத்துக்கு காயத்ரி, சாயந்தரம் ஆயிரத்துக்கு காயத்ரி பண்ணால் அவள் செலவெல்லாம் ட்ரஸ்ட்டு சாப்பாடு ஏற்பாடு ட்ரஸ்ட்டை சேர்ந்தது அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்க, இப்போ 4 குழந்தைகள் தான் இங்கே படிக்கிறாள், அதுக்கு மேலே பெருசாக பண்ண வேண்டான்னு இருக்கேன். அதுக்கு வந்து ஆஃபீஸ் போகிறவா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், காலேஜுக்கு போகிறவா, ரிட்டையர் ஆனவாலாம் சூக்கங்கள் ஃப்ரீயாக வந்து செலுத்தலாம். வந்த உடனே அவளுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்போம் சொல்லிட்டு போட்டோம். அப்பதானே இப்பதான் கோவில் கட்டி முடிச்சுட்டு கம்பவுண்ட் எல்லாம் எடுத்து அந்த இது பண்ணிட்டு இதை கவனிச்சுக்கிற வாழ்க்கைங்கிறதுக்காக மெயின்டைன் பண்றதுக்காக 24 வீடு கட்டுறோம். 24 ஆஃபீஸ்க்கு வச்சுன்னா 20 பேருக்கு 20 கப்பலுக்கு கொடுக்குறோம். ஒருத்தையும் 5.5 லட்சம் ரூபாய் நம்மகிட்ட காசு கிடையாதுங்கிறதுனால கட்டுறதுக்கு பணம் வாழ்க்கையை வாங்கி ஒரு 450 சருடி வாழ்க்கை வீடு கொடுக்குறோம். அது வந்து ட்ரஸ்ட்டுக்கு பணம் வந்ததே அவள் வட்டம் திருப்பி அந்த பணத்தையும் கொடுத்துருவோம். பணத்தை பேங்க்கில் போடுறோம், அவள் பேரில் போட்டுறோம். ஏன்னா அவள் பணம் அவளுக்கு நம்ம ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்ட்டுக்கு கடனும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது, பொருளை ஒருத்தருக்கும் கொடுக்கவும் கூடாது. அதனால ட்ரஸ்ட்டில் அவள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ்க்குன்னு அவளுக்கு அதை கொடுக்குறோம். மெயின்டெனன்ஸ்க்கு அவள் இங்கே இருக்கா, அவகிட்ட நம்ம இந்த பணம் வாங்கியிருக்கோம், அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்புறம் அவள் கொடுத்து வீடு கட்டினதுனால அவள் லைஃப் லாங்காக அவள் இருக்கலாம், அவள் குழந்தைகளும் இருக்கலாம். அதே குவாலிஃபிகேஷன் வானப்பிரஸ்தா குவாலிஃபிகேஷன் வரும். வானப்பிரஸ்தானா என்னன்னு தெரியும்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவளுக்கு மாத்திரம்தான் இந்த இடத்த கொடுக்குறோம். அப்புறம் இப்போதான் என்ன பெரியவா தான் சொன்னேன்னேனா என்ன தனியாக கேட்காங்க, தனியாக பிடிக்க எப்படி வந்தேன்னா அப்படிதான் எல்லாம் பாருங்க, எல்லா வேலையும் நடக்கிறது. அங்கே வீடு கட்டின்னு இங்கே இது கோவில் கட்டின்னு காம்பவுண்ட் ஆளுக்கு அங்கே எடுத்துருக்கான். ஏன்னா எல்லாம் அந்த மே மாதத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக முடியணும். இப்போது 1.5 கோடிக்கு மேலே ஆயிருக்கு, இன்னொரு 80 லட்சம் தான் முடிச்சுடலாம் அப்படின்ட்டுக்கான். இந்த பெரிய வரப்பிரசம் இன்னைக்கு இந்த மேனேஜர் இருந்தது, ஓடி ஆடி அலைஞ்சு இப்போ பண்ணுறார். பேப்பர்காரெல்லாம் இப்போ நிறையா வர ஆரம்பிச்சுட்டா, அங்கங்கே நிறையா போன வாரம் 10 லட்சம் ரூபா கொடுத்தார். இந்த மாதிரி கொடுக்குறவாள்லாம் நிறையா இருக்கா. மகேஷ் இதில் போட்டு 1,50,000 கொடுக்குறவாள்லாம் அப்படிலாம் இருக்கா. இவர் போடுற எல்லோரும் போடுறா, ஆனால் என்ன போட்டால் என்ன வருதுன்னு தெரியாது எனக்கு. இன்னைக்கு பார்க்குறது ஏதோ வந்துட்டுருக்கு, வந்துட்டுருக்கு, பணங்கள்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. இருந்தாலும் அப்பப்போ கவலை இருந்தாக்கா ஒரு அதிசயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னா, தீபாவளி சமயத்தில் 4 லட்சம் கொடுன்னு கேட்குறா ஸ்தபதியில். 4 லட்சம் முதல்லையே சொல்லணும், தீபாவளி சமயம் வந்தால் 4 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னாக்கா நம்ம எங்கேயாவது எதாவது பண்ணியிருக்கலாம். இவன் தடார்னு கேட்டதே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி நான் எல்லாரையும் கேட்டாச்சு, பேங்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான், ஒத்திரியும் கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு பெரியவா என்ன பண்ணுறது, 4 லட்சத்துக்கு எங்கே போகிறது எங்கே போகிறதுன்னு திண்டாடி போய் அப்புறம் இந்த நம்ம கமிட்டியில் இருக்க நாகராஜனுங்கிறவர் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அவர் பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்தார். பாக்கி பண்ணமெல்லாம் வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கு அப்புறம் வேறு நாகராஜங்கத்தை ஒரு 1 குறைச்சி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சத்து மொத்தம் போட்டு எப்படி அது அந்த காசுக்கும் நாங்கள் அலைஞ்சின்றிருந்தோம். தெருவில் என்ன பண்ணலான்னா தடார்னு ஒரு ஃபோன் வந்தது, உங்கள் பேரில் பணம் பேங்க்கில் போட்டிருக்கேன் எடுத்துக்கோங்கோ அப்படின்ட்டு. அதான் பெரியப்பா பெரிய காரியம் சாதிச்சிருக்கோம் அப்படின்னு பெரியவா பண்ணுறாங்கிறது தான். அது எப்படின்னா பெரியவா எது வேணாலும் பண்ணுவா, அதே பெரியவாளை தான் சுற்றி வர்றதே வழிஞ்ச மனசு. ஏன் பெரியவா உங்களை செலக்ட் பண்ணா, என்ன செலக்ட் பண்ணான்னு? நீங்கள் பெரியவாளை சலன்றாங்கல்ல, நீங்க நானே நீ உங்கள்லாம் கூப்பிட்டாக்க என்ன பண்ணுவேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளை படிக்கணும், அது பண்ண யாராவது ஒத்தர் நீங்க சொல்லுங்க. பெரியவாள்கிட்ட ஃபுல் சலண்டர் ஆனவா யாராவது இருக்காளா சொல்லுங்க. எனக்கு இருக்கா, இருந்தா அவ வந்து தனியா பிரிஞ்சிருவா, எங்கேயா போய் தபஸ் பண்ணிட்டு பெரியவாளை தியானம் பண்ணிட்டு அப்படி இருப்பாள். வழிஞ்சு இந்த மாதிரி அப்போ குழந்தைகள் ஆத்துக்கார் இருத்துக்கார் எல்லாம் இருக்கா, எல்லாம் பத்திரமா இருக்கா, நன்னா இருக்கா. அவ்வளவு நாள் அவளுக்கு எல்லாம் செஞ்சாச்சு. இப்பதானே நான் 2-3 வருஷமா இங்க வந்திருக்கேன், 3 வருஷம் தானே ஆறுத. அந்த மாதிரி அப்படி பார்க்குற போது இன்னும் ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன் பாருங்க, என் பாடி பூரா ஒரிஜினல் இல்லை, எல்லாம் அங்கங்கே ஒடிஞ்சு கிடக்கு.
எல்லாம் வயிற்றுல மிஷின் இருக்கு, கால் ராடு இருக்கு, இருக்கு. நான் உட்காந்துருக்கேன், மணிக்கணக்காக இந்த ஜபம் பண்ணேன், ஜபம் பண்ணுறதோ எதுமோ இன்னும் அலையிறேன், எல்லாம் பண்ணேன். இப்போ அலைய முடியல, இப்போ கொஞ்சம் அது டவுன் ஆகிடுது எனக்கு. ஏன்னா எல்லா வசதியும் வந்துட்டோனோ, அதனால வசதியும் இல்லாத போது எவ்வளோ செஞ்சுட்டே இருந்தேன் மட்டுக்கு. எல்லா வசதியும் இப்போ இருக்கு, இப்போ உடம்பு கொஞ்சம் டவுன் ஆகிடுது. இப்போ ஒன்றும் சரி உட்காந்தபடியே நான் என்ன ஃபோன் பண்ண முடியுது, பேச முடியுது. ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் அப்படியே போயிட்டு இருந்தேன், பார்த்துட்டு வருவேன் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்ட்டு. ஒன்றுமே என்னுடைய வசத்தில் இல்லை, நான் தயவு பண்ணி நீங்கள் அதை நம்புங்கோ, பார்த்தா என்னால் நம்ப வைக்க முடியாது. என்னக்க இது, நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஏதாவது யோஜனை பண்ணி பாருங்கோ. படிச்சிருக்கேனா, இல்லை எனக்கு வந்து சொத்து சுதத்தில் வச்சுன்னா அந்த இது மாதிரி இருக்கா? ஒன்றுமே ஹவுஸ் ஒய்ஃப், சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். அதனால இந்த ஜென்மாவோட இருக்காது, இதெல்லாம் பூர்வ ஜென்மாந்திரத்து வாசனை இருக்கும். அது ஏதாவது பாக்கியெல்லாம் பெரியவாளை தவிர நமக்கு கதியே இல்லை அப்படின்னுட்டு. அந்த மாதிரி குழந்தைகள்லாம் ரொம்ப நல்ல குழந்தைகள், பசங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே நான் ராமா 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 இன்னொருத்தராக இருந்தால் நிஜமாகவே மடம் கட்டி கொண்டு வந்து வச்சுருப்பா. இன்னொரு புருஷனாக இருந்தாக்க ஒரு வேளையும் விட மாட்டேன், அதையும் செய்வேன், குடும்பத்துக்கும் செய்வேன். ஒம்பது குழந்தைகள் எங்கள் மாமியாருக்கு, அவள் கல்யாணம் பண்ணி கொடு, காற்று கொண்டு ஊற்றி அதெல்லாம் முடிச்சு எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சு. அப்படி இந்த தட்டாமலை சுத்தத்தை ஒரு கதை ஒன்று வரும், பகவான் நாம அவள் எப்படி பண்ணணும்னாக்கா, எப்படி தட்டாமலை சுற்றினா அப்படி சுற்றிலே இருந்தாலும் அந்த மரத்தை பிடி விடாத சொல்லணும். அது மாதிரி பகவான் நினச்சிருங்க, மரம் பகவான் நினச்சிட்டே எல்லாம் கரையும் செஞ்சுட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அது விட்டு நம்ம பிடிச்சிருந்தோம். பெரியவா கோயிலுக்கு பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் குடும்பத்தை பெரியவா பார்த்துக்கிறா அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறதா? நிச்சயமா நம்புறேன், இல்லைன்னா அதில் ஏதாவது ஊனம் வந்துடுதுன்னா என் மனசு எப்படி மாறுமோ தெரியாது, தெரியாது. எல்லாம் புத்தி கொடுக்குறதும் பெரியவா தான், எனக்கு எல்லாம் ஃபுல் சலண்டர். எனக்கு தெரியலேன்னு உட்காந்துருப்பேன், அழுவேன் சிரிப்பேன், உட்காந்துருப்பேன் பெரியவாள்கிட்ட, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். ஆ இப்போ வரல, அப்போ வந்தது தான். இப்போ தான் நான் தான் ஃபுல் சலண்டர் ஆகிட்டேன். அதனால் அப்போ வந்தா அப்போ அத்வைதம், அப்போ இப்போ அத்வைதம், அப்போ துவைதம், துவைதமாக இருந்தபோது வந்தா. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் எதை வேணா நிறைக்கிறது. என்னென்னா சாமான் குறைச்சல சங்கலில் நிறைய பணம் வருது, காரணம் யாரையுமே எனக்கு தெரியாது, நிஜமாவே யாருமே தெரியல. எங்கேருந்தும் வருது பெரியவாளுடைய பக்தா அத்தனை இருக்கான்னு நான் சந்தோஷப்படுவேன். ரொம்ப பத்தியா உங்களை பெரியவா, நான் சின்னதாக ஒரு பாடசாலை சின்னுண்டு நான் அதை எவ்வளோ பெருசெல்லாம் பண்ணுவேன்னா பெரியவா வந்து எல்லாமே குடும்பமே நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாரையும் களைப்பை விட்டு எல்லாம் இருந்து அப்ப என் ஃப்ரெண்டும் எல்லாம் பேசிட்டு இருப்பேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அமெரிக்கா மகாத்மா காந்தி உலகத்தந்தேன்னு சொன்னா அப்படின்னா, இப்ப ஜகத்துக்கெல்லாம் குருவா இருக்கிற பெரியவா இங்கேயோ உட்காந்துருக்கா, அங்கேயும் இருக்கிற வாழ்க்கைலாம் அந்த இது இதெல்லாம் போக வேண்டாமா, எல்லா இடத்துக்கும் பெரியவாளோட இது போக வேண்டாமா, பிளெஸிங் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு இப்போ என் காலத்துலேயே அதை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்போ வாயால் பலமின்றதேன், இப்போ நடக்கிறது நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம்.